அனைவருக்கும் வணக்கம். திரைத்துறை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த தமிழ் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்தவன் நான், நிறைய படித்து வளர்ந்தவனுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்தவன். அந்த வகையில் இன்றைக்கு திரைத்துறையில் ஒரு இடம் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால், நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய படங்களில் கதாநாயகனுக்கு அப்பாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ திரையுலகின் தந்தை மாதிரி ஆகிப்போன்னு நான் எல்லா படத்துலேயும் அப்பாவாக இருக்கிறதுனால ஒரு பத்திரிகையில் அது கேலியாகவே எழுதியிருந்தாங்க, திரையுலகின் தந்தை இவர் தான் அப்படின்னு சொல்லி. நான் சரின்ட்டேன், இப்போ ஏன்னா வார வாரம் அப்பா ஆகிட்டு இருக்கோம், அதனால் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. பெரிய மகிழ்ச்சி எனக்கு. திரு சரண் அவர்கள் நான் விரும்புகின்ற, நான் ரசிக்கின்ற நல்ல இயக்குனர், ஓவியர், பத்திரிகை ஆசிரியர், பல்துறை வித்தகர். ஒரு சாதாரண கடிதம் எழுதினா கூட அந்த கையெழுத்தில் ஒரு அழகு இருக்கும், ஒரு நுண்மை இருக்கும், ஒரு ரசனை இருக்கும். இப்போ சில பேர் சமையல் பண்ணுறது அழகாக இருக்கும், சாப்பிட்றப்பையும் அழகாக சாப்பிடுவாங்க, பரிமாறுறப்பையும் அழகாக பரிமாறணும். சில கல்யாண விருந்துகளில் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சிலர் நம்ம இலைக்கு வந்துடுவாங்களோன்னு நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா அந்த எல்லை மீறிய பயங்கரவாதம்ங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுவாங்க. இன்னும் சில பேர் வேகமாக உருட்டி மேல் நோக்கி எறிவாங்க. நியூட்டன் விதி தோற்று போகிறது அந்த இடத்துல தான். அவர் எல்லா பொருளும் கீழ் நோக்கி வரும்பார், இது மேல் நோக்கி போகும். அப்படிலாம் இருக்கிறப்ப ரசனையாக சில விஷயத்தை பார்க்கணும், சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டுக்கிட்டேன், எவ்வளோ நேரம் பேசணுங்கிறத கேட்டுக்கிட்டேன். ஏன்னா உலகத்துலேயே ரொம்ப முக்கியமானது நேரம் தான். அவர் சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பிரசிடென்ட்டை கேட்டேன், பஞ்சாயத்து படி பிரசிடென்ட், எவ்வளோ நேரம் பேசணும்னு. அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, என்ன எப்படி கேட்டீங்க, இது உங்கள் ஊருங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்போ வேலை இல்லாதவன் தான் பேச வருவான் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு யோசனை வரும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் படத்தோட முன்னோட்டத்தை பார்த்தோம், ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப இளமையோடும் ரொம்ப புதுமையோடும் வேகத்தோடும் நகைச்சுவையோடும் எல்லாமாக இருந்தது. அந்த படம் வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் ரொம்ப அழகாக முதல்ல எடுத்தவுடனே தன்னுடைய தாய் தந்தையரை சொன்னார். 96 வயதுன்னு சொன்ன உடனே நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர்கள் 100 ஆண்டு காலமும் அதற்கு மேலும் தமிழ்நாட்டில் 100 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்தவர்கள், பெரியவர்கள் உண்டு. 120 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் ராமானுஜர் நமக்கு தெரியும். ஜப்பானில் வாழ்கிறாங்க, சீனாவில் இருக்காங்கலாம் நம்ம பெருசாக சொல்கிறோம். 120 ஆண்டு காலம் வாழ்ந்தவர் ராமானுஜர். விசிஷ்டாத்வைதம் என்கின்ற ஒரு அத்வைதத்தை நமக்கு தந்தவர் அவர். அத்வைதம் என்கின்ற அதை சொன்னவர் ஆதிசங்கரர், துவைதம் மாத்துவர், விசிஷ்டாத்வைதம் நம்முடைய ராமானுஜர். நீங்கள் ஒன்றும் சொல்லப்படாது, வாத்தியார் நேரம் கிடச்ச உடனே பாடம் நடத்திவிட்டார் அப்படின்னு நினைக்கப்படாது. இது நீங்கள் ஒரு 50 புத்தகம் படித்தா தான் இதை படிக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறதுக்காக. 120 ஆண்டு காலம் வாழ்ந்துருக்காங்கன்னா அதுபோல் அந்த பெருமக்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். தயாரிப்பாளர் அந்த பெருமையை அவருடைய 100வது ஆண்டிலும் படம் தயாரித்து நமக்கு பெருமையை சேர்க்க வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை சொல்லி என்ன எதுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த படத்தில் எங்கேயாவது வருவனா அப்படி அதெல்லாம் கேட்கணும். இதில் ஒரு மாறுபட்ட இடத்துல நம்முடைய திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள், அவங்க எல்லா படத்துலையுமே பிரமாதமாக நடிப்பாங்க, வித்தியாசமாக நடிப்பாங்க, எல்லா துறைகள்லேயும் சாதனை. இப்போ சமீபத்தில் கூட அவங்களுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் நான், சின்னத்திரையில் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அது பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதுவும் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய தந்தையாருடைய பல்வேறு டைமென்ஷன் பரிமாணங்களை தனித்தனியாக பிரித்து காட்டணும். எம்ஆராதா பல படங்களில் பாடியிருக்காரு. அதாவது பாடியிருக்காருன்னா அவர் குரலில் பாடினான்னு சொன்னால் சொல்லலை, அவருக்கு பாட்டு வச்சுருக்காங்க. வில்லனுக்கு பாட்டு இருக்கிறதெல்லாம் சாதாரணம் கிடையாது. அவர் காமெடியனாக பாடியிருப்பார், வில்லனாக பாடியிருப்பார், குணச்சித்திர நடிகராக பாடியிருப்பார். இப்படி பாடினதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி பல நடிகர்கள் பின்பற்றக்கூடிய பல விஷயங்களை அவர் தான் சொல்லியிருப்பார். ஒளிவிளக்குன்னு ஒரு படம், சிவாஜி கணேசன் நடித்த படம், ரொம்ப பிரமாதமான அந்த ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதுங்கிற பாட்டு. பச்சை விளக்கு அந்த படத்தில், அதில் எம்ஆராதா வருவார், நாகேஷ் கேட்பார், அதில் ஆங்கிலோ இண்டியன் நடிப்பார் நாகேஷ். உன்னை எப்போ வெளியே விட்டாங்க அப்படின்னு கேட்பார். அதுதான் அவர் ஜெயிலுக்கு போய்ட்டு வருவார். உடனே அவரை பார்த்து ஃபோல் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்குறா அப்படிம்பார். போயிட்டு வந்தது ஜெயிலுக்கு, ஆனால் அது இங்கிலீஷில் கேட்டால் தான் பெருமையாக இருக்குமா. எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேளு. அந்த குரலில் இருக்கக்கூடிய அழகான விஷயம், பேசி பேசி மகளலாம், நகைச்சுவை தனியாக. அதே மாதிரி குணச்சித்திர நடிகராக அவர் நடிச்சிருக்கக்கூடிய பல படங்கள், ரொம்ப இருவர் உள்ளம்னு ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகனை காப்பாற்றக்கூடிய ஒரு கோர்ட்டில் வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் அண்ணனாக நடிச்சிருப்பார். இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வெறும் வில்லன் ரோல் மட்டும் இல்லை, அவர் எப்படி வாழ்க்கை வரலாறு வந்திருக்காருன்னு அவருடைய புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். அந்த பாரம்பரியத்தில் வந்த திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருது என்னங்கிறத சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு 15 நாள் பேசியிருப்பார் சரண் சார், என்ன மாதிரி கொடுக்கலாம், ஏன்னா எல்லா வகையான பட்டங்களும் கொடுத்துருக்காங்க, அதில் எல்லோரும் பாராட்டுற மாதிரி இருக்கணும், அவங்களுடைய குடும்ப பேர் வரணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் அந்த பட்டத்தை இன்றைக்கி அவங்களுக்கு நாம் வழங்குகிறோம். அவர்கள் நிறைய சாதனைகள் பண்ணணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழணும். ஏன்னா கலை தாங்க மனுஷனை எப்போவுமே ரசனையாக வச்சுருக்கும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழையிற போது அங்கே போட்டிருக்கக்கூடிய கோலம், வாசலில் அடிக்கக்கூடிய செருப்பு, சின்ன ஸ்க்ரீனு, இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். சில வீட்டில் ஸ்க்ரீன் எதுக்கு தெரியுங்களா, எல்லோரும் அதில் தான் வாய் தொடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, போகிற போக்கில் ஒரு அம்மா நான் பார்த்தேன், அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து அந்த மேஜையை தொடச்சிச்சு. அப்போ ஸ்க்ரீன் இப்படி இல்லாமல் பயன்படுத்துன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். சின்ன அழகான விஷயங்களை கேட்ட உடனே நமக்கு இன்னும் கூட சில வீடுகளில் மெல்லிய இசை இருந்துக்கிட்டே இருக்கும், அது வேணும். ஒரு இசை, ஒரு ஓவியம். எந்த நாட்டுக்கு போனாலும் நான் நூலகத்துக்கு போவேன், பல்கலைக்கழகத்துக்கு போவேன், அங்கே இருக்கிற அபூர்வமான விஷயங்களை பார்த்து வருவேன். பார்க்க பார்க்க நமக்கு நம்ம தினமும் போகிற இடம் தாங்க, ஆனால் யாராவது காட்டினா தான் சில விஷயம் தெரியும். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிட்றேன். எப்போவாவது நீங்கள் திருநெல்வேலி பக்கத்துக்கு போனீங்கன்னா 3 கிலோமீட்டரில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கிருஷ்ணாபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை நீங்கள் பாருங்கள். இப்போ ரொம்ப சந்தோஷம் இருந்துங்களா, யாருமே இருக்க மாட்டாங்க, சில நேரம் சாமியே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அமைதியாக இருக்குது அந்த கோயில். அங்கே ஒரு மன்மதனுடைய சிலை இருக்குது, ஒற்றக்கல் சிலை. அபூர்வமான சிலைகள் நிறையா இருக்குது, நான் இது மட்டும் சொல்கிறேன். கையில் கரும்புகள் வச்சுருப்பார், அந்த ஒரே கல்லில் 6 அடி உயரம். அதை நம்மளால் வாழ்க்கை எப்படி உடச்சிட்டாங்க. அதில் இது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, அந்த 6 அடி உயரம் கணு அப்படியே இருக்கக்கூடிய கல்லில் மேலே ஒரு சின்ன கடுகு இருக்கு இல்லையா, கடுகளவு அல்லது மிளகு மேலே போட்டிங்கன்னா உள்ளே ஓடி வந்து கீழே விழுகுங்க. 6 அடி கல் சிற்பத்தில் மேலே போட்டிங்கன்னா உள்ளே ஓடி கீழே வந்து விழுகும். இது எப்படி செஞ்சுருப்பாங்க, என்ன டெக்னாலஜி இருந்திருக்கும். அது யார் கட்டினதுன்னு கேட்டிங்கன்னா திருமண நாயக்கருடைய பேரன் கிருஷ்ணப்ப நாயக்கர் கட்டினது. இலங்கையை ஜெயிச்சுட்டு வர்ற போது அது நினைவாக அந்த கோயிலை கட்டுறாரு. இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் அங்கே இருக்க ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு 90 வயசு. அவர் சொன்னார், எங்கள் தாத்தா அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறார். ஒரு பாரம்பரிய கலைநுட்பம். இப்போ திரு கலை இயக்குனர் அங்கமுத்து அவருடைய மகன் சண்முகம் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்போ 1000 விஷயத்தை கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆரம்பிக்கிற போது மேலாக சின்னதாக ட்ரில் பண்ணிவிட்டு அதில் தினம் தேனும் கருப்பட்டி பாகம் வச்சுருவாங்களாம். வேலை நடந்துகிட்டே இருக்குமா. ஓராண்டு 1.5 ஆண்டுக்குள்ளே அதுக்குள்ளே கூடி எறும்பு போய் கீழ் வழியாக வருமா. எறும்பு ஊற கல் தேயும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை நம்ம ஆட்டில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. நூலை உள்ளே விட்டு வெளிப்பக்கம் எடுக்க முடியுங்க. இதை எத்தனை பேர் பார்த்துருக்கோம். கைதட்டின 6 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, கைதட்டின என்னப்போ. அப்புறம் சினிமாவில் கைதட்டில் எங்களுக்கு கைதட்டாக கிடைக்க மாட்டேன்னா எப்படி கிடைக்கும். நம்ம கைதட்டினா இல்லையா. முதல்ல எனக்காக வேணாங்க, நான் சொன்னது யாருக்கு, நான் அந்த சிற்பிக்காக கைதட்டுங்க. பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம், கோயில் சிற்பத்தை எதுக்கு பயன்படுத்துகிறேன் எங்கே சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. நான் சொல்கிறேன், பொங்கல் வாங்கி தின்ட்டு அது தடை விட்டு போகிறது, அவ்வளோதான். அதுக்கு தான் அவ்வளோ பாடுபட்டு செஞ்சாங்களா, யோசிச்சு பாருங்கள். இல்லைங்க, வெளிநாடுகள்லாம் சுற்றுலாவுக்கு சும்மா, நான் அமெரிக்காவுக்கு முதல்ல போயிருந்தப்ப, நான் 2வது முறை போயிருந்தப்ப சரத்குமார் சார் அவங்க ராதிகா மேடம் வந்திருந்தாங்க. டேலஸில் நடந்த ஒரு உலகத்தமிழ் மாநாட்டுக்கு இதுக்கு வந்திருந்தாங்க, ஃபெட்னாவுக்கு வந்திருந்தாங்க. வெளிநாடுகளில் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இந்த பாருங்கள், இது 300 வருஷ பழசு அமெரிக்காவில், இது 200 வருஷ பழசு. எனக்கு சிரிப்பாக வருது, ஏய் எங்கள் ஊருக்கு வாய் 1000 வருஷ பழசு 1000 வச்சுருக்கோம்யா நாங்கள். ஆனால் நாங்கள் பார்க்க மாட்டோம்யா, அதான் எங்களுக்கு பெருமை. நாங்கள் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லையா. எங்களுடைய பெருமைகளில் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குல்ல, அதனுடைய ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்குல்ல, அது கோயில் கட்டிட்டு வைக்கிறது தெரியுமா உங்களுக்கு? வச்சுட்டு கோயில் கட்டினாங்க. ஏன்னா வைக்க கொண்டு போக முடியாது, அவ்வளோ பெருசு. சில பேர் பெரிய பீரோ வாங்கி மேலே மொட்டைப்பாடி வழியாக கிலோ விட்டுருவாங்கல்ல, பார்த்துருக்கீங்க இல்லை? பீரோ வந்து வீட்டை கட்ட பெருசாக இருக்கும், அது வீட்டு வழியை கொண்டு வர முடியாது. மொட்டை மாடி வழியை தூக்கி கீழே கொண்டு பின்பக்கமாக கூடி இறக்கி உள்ள கொண்டு போவாங்க. இந்த லிங்கம் முதல்லையே செஞ்சுட்டு பிறகு கோயிலை கட்டிருக்க இந்த ராஜேந்திர சோழன். இன்னொரு ஆச்சரியம், அதுக்கு லைட்டே தேவையில்லை. ஏன் தெரியுங்களா? வெளியில் இருக்கக்கூடிய நந்தி மேலே படக்கூடிய லைட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு லைட்டாக கிடைக்கும். மாலை ஆக ஆகத்தான் அது இருட்டும். என்ன நம்ம மின்சாரம் கண்டுபிடிக்கலன்னா நம்ம கவலைப்பட்டுட்டு கூடாதுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் கண்டுபிடிச்சி போகிறார், வேண்டாம் நான் சொல்லலை. அதற்கு முன்பாகவே பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆட்கள் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க, நாம் புரிஞ்சுக்கல. ஏன்னா நம்மளை ஆளாத ஆள் கிடையாது. டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், இது யார் தான் இருக்கான்னு தெரில, எல்லோரும் நம்மளை ஆண்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஆண்ட பரம்பரை நம்மளாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னே தெரியல நமக்கு. எதுக்கு சொல்கிறேன்? அவன் வந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். நம்மகிட்ட 1000 விஷயங்கள் இருக்குது. அந்த நுண்மைகளை, ரசனைகளை கொண்டு வரணும். இறை உண்ணுதலும் இனவிருத்தி செய்தலும் எல்லா உயிருக்கு இயற்கைங்க. ஆனால் ரசனை அதுதான் வேணும். ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப முன்னாடி உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஆளை பார்த்தா நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? முகம் பார்த்து பேசுதல். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி உட்காந்துருக்கவங்க நம்மளை படுத்துகிற பாடு ஐயோ பயமாக இருக்கும். டெல்லி தமிழ் சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், முன்னாடி ஒருத்தர் ஃபோனில் முடியலை அப்படிங்கிறாரு. என் காதில் விழுகுது. நான் அந்தாள்கிட்ட என்னையா முடியல அப்படின்னேன். இல்லை இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. பார்த்திங்களா தமிழில் எவ்வளோ அழகான வார்த்தை இருக்குதுன்னு. ஒரு சொல்லு சொன்னால் அந்த ரெண்டாவது பொருள் முடிஞ்சிச்சுன்னா அதை புரிஞ்சிட்டோம்னா அதில் நல்லா இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருந்தாலே நமக்கு பெரிய பெருமை. ஸ்லேடைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஒரு சொல்லு போதும், இன்னொரு மீனிங் நமக்கு தெரியணும். ஒரு மடாதிபதி விருந்து வச்சார், எல்லா புலவர்கள் வந்தாங்க. கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்குது. கடைமடை தலைமடைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஏரியிலேருந்து முதல்ல தண்ணி பாஞ்சா அந்த வயல் தலைமடைன்னு பேர், கடைசியாக பாஞ்சா கடைமடைன்னு பேர். இப்போ காவிரி மேட்டுப்பாளையத்தில் இதில் தண்ணி திறந்த உடனே முதல்ல பாயிற இடம் தலைமடை, நாகப்பட்டினம் கடைமடை பிடிச்சிக்கங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு புலவர் வந்தார், கடைமடையிலேருந்து ஒரு புலவர் வந்தார். இந்த மடாதிபதி அவர் கிண்டல் அடித்தாராம், வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்காரு. ரெண்டு அர்த்தம். நீங்கள் அப்பப்போ ஆமான்னு சொன்னீங்க தான் நம்ம மேலே பேச முடியும். எல்லாருக்குமே தெரியும் நேரம் இருக்குன்னு. கடைமடைன்னா கடைமடையரேன்னா வாரும் கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவர் அர்த்தம். கடைசியாக வந்தால் முட்டாப்பையில் என்ன ஒரு அர்த்தம் சொன்னவர் யார்? மடாதிபதி. வாரும் கடைமடையரேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, இவரே இப்படி சொன்னால் அவர் விடுவாரா? வணக்கம் மட தலைவா அப்படின்னு இருக்காரு. ரெண்டு அர்த்தம். மடத்துக்கு தலைவனேன்னு ஒரு அர்த்தம், உட்கார்ந்துருக்க முட்டாப்பையிலே பெரிய முட்டாப்பையை நீதான அர்த்தம். சோறு வேண்டாங்க, சந்தோஷமாக இருந்தால் போதும். நமக்குள்ளே நம்ம எப்படி இருக்குங்கிறத சில சமயம் நண்பர்களோடையோ மற்றவர்களோடையோ பேசி சிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்ந்து ஒரே ஒன்று வச்சுருக்கோம், ஒரு மீம்ஸை பார்த்து சிரிப்போம், ஏன்னா கோவப்படுவோம். மொத்தத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. காலையிலேருந்து பல் வளர்க்குறோமோ இல்லையோ செல் வளர்க்குறோம். 3 மணிக்கு நைட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு போய் பார்த்தா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். யார் நேரம் அனுப்பியிருக்கான்னு நான் பார்த்தா அடுத்த நிமிஷம் நன்றின்னு வருதுங்க. அவனும் தூங்கலை, நான் தான் பட்டிமன்றம் போயிட்டு வந்து தூங்கலை. அந்நேரமும் உட்காந்துருக்காங்க, 24 மணி நேரம் இருக்காங்க. இருக்கட்டுங்க, எல்லா விஷயங்களையும் ஒன்றா தரக்கூடிய இந்த நூற்றாண்டில் நம்ம இருக்கோம். இந்த நூற்றாண்டில் அழகான விஷயங்கள், பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டும், பட்டம் கொடுக்குற போது பட்டம் கொடுக்க வேண்டும். அதே போல் நல்ல திரைப்படங்களை நாம் ஓட செய்ய வேண்டும். அதெல்லாம் நம்ம பொறுப்பு. முடிச்சிடுவேன், எனக்கு தெரியும். ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்தாலோ இந்த பக்கமாக கிராஸ் பண்ணி அப்படின்னாலோ முடிச்சிடணும்னு அர்த்தம். நான் பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கவேன். ஒரு அரசு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். நானே 40 நிமிஷம் பேசியிருக்கேன். திடீர்னு ஒரு சீட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. முடிக்க சொல்கிறாங்களாக்குன்னு வாங்கி பார்த்தா மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்கல. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது? வாழ்நாள் பூரா நான் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? 2 நிகழ்வு, ஒரே டிக்கெட்டில் 2 படம். அந்த காலத்தில் உண்டு, ஒரு டிக்கெட்டில் 2 படம். என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துலேயே சின்ன படங்கள் 2-3 எடுத்து அதில் அவர் ஒரு டிக்கெட்டில் 2-3 படம் காமிச்சிருக்காரு. இன்றைக்கி ஒரே நிகழ்வில் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு மழை பெய்கிற காலையில் எல்லோரும் வந்திருக்கிறோம். மார்க்கெட் ராஜாவுடைய அந்த முன்னோட்டமும் இசை வெளியீடும் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் இருக்கிறது. வந்திருந்த அத்தனை பேருக்கு நன்றி. படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுருக்குனுச்சு பார்த்தீங்களா தமிழ் எப்படி இருக்குன்னு. அவர் சுருக்கமாக பேசினார்னு சொன்ன உடனே அது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன் நான். இதை வாங்கிக்கோங்க, வேற யாராவது கொடுக்கலாம். என்ன செய்ய போகிறோம் நமக்கு தெரியாதா? இந்த பொன்னாடைன்னு ஒன்று பொட்டுவாங்க, அதை வச்சு என்ன செய்யறதுன்னு இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. அதனால் நான் சொல்லுவேன், அதுக்கு பதில் ஒரு துண்டு போடுங்க, அதுக்கு பயனாடைன்னு பேர் வைங்க. பயனாடைன்னா இது பொன்னாடையை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்ச குன்னக்குடி வைத்தியநாதன் ஒருத்தர் தாங்க அதை பயன்படுத்தினாங்க. அவ்வளவும் சட்டையா தாச்சு போட்ட ஒரே மனுஷன் அவர் தான். எதையும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சார் இல்லையா? நம்ம அதெல்லாம் பழகிக்கணும். அதனால் ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். இப்போது முதல்ல பட்டமளிப்பு விழாவை நம்ம பண்ணலாம். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நான் கல்வித்துறையை சார்ந்தவனாதல பல பல்கலைக்கழகங்களில் பல கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாவில் சென்று பட்டமளித்திருக்கிறேன். பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தியிருக்கிறேன். இன்றைக்கு திரைத்துறையிலே பாரம்பரியமிக்க குடும்பத்தை சார்ந்த திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு நம்முடைய மார்க்கெட் ராஜாவினுடைய இயக்குனர் திரு சரண் அவர்கள், வாங்க ஐயா மேடைக்கு வர சொல்லுங்கள். வாங்க வாங்க, அவங்களுக்கு வாழ்த்து வாழ்த்து. எல்லாத்தையும் ரசிக்கலாங்க. அவருடைய எது செஞ்சால் இப்படி வாங்க, எல்லா விஷயங்களும் பேசுகிறப்பையும் எழுதுகிறப்பையும் அத்தனை ஒரு ரசனையோடு இருக்கிறவர். அவர் இந்த பட்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அத்தனை விஷயங்களை சொன்னார். இன்றைக்கு பட்டம் பெறப்போகிற திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை என்போடு அழைக்கிறேன். சரத்குமார் சார் வாங்க. குடும்பத்தோடு பட்டம் பெற்றாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கொடுங்க கொடுங்க. இப்போ உங்களுடைய எல்லாருடைய முன்னிலையும் இந்த பட்டம் தரப்படுகிறது. என்ன பட்டம்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு பட்டம் கொடுக்குற போதே அதை எல்லாரும் சொல்லி மகிழணும். அது மாதிரியான பட்டம் மக்கள் திலகம் அப்படின்னு எம்ஜிஆருக்கு உண்டு, நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு உண்டு, நடிகர் திலகம் அதே போல் சாவித்திரி அவர்களுக்கு உண்டு, எல்லா மக்கள் கலைஞர் இப்போ புரட்சி கலைஞர் எல்லாம் உண்டு. வேல் செல்வி என்ற பட்டத்தை நாம் அவர்களுக்கு தருகிறோம். ஓகே, மேடையில் இப்பொழுது செல்வமணி சார் அவர்களை அழைக்கிறோம். நாசர் சார், ஆர்பி உதயகுமார் சார், ஆர்பி சௌத்ரி சார், நீங்களும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் சார். மிஸ்டர் அருள் பத்தி சார், அவங்களோட சேர்ந்து நம்மளோட காஸ்டிங் க்ரூ ஸ்டேஜ்க்கு வரலாம். நல்ல கைத்தறலோட அழகப்பன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அழகப்பன் சார், தனஞ்சயன் சார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மேம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மேம் தேவதர்ஷினி மேம், ரோஹிணி மேம், அனைவரும் மேடைக்கு வரவும். நீங்கள் மிரட்டுறீங்களே. அண்ணன் சாம்ஸ், எங்கே இருக்கீங்க? நீங்களும் மேடைக்கு வரவும். ஸோ நிறைய பேர் அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போவாங்க, ஒரு சிலர் வந்து அவார்ட் கொடுக்க போவாங்க. எல்லா ஈவெண்ட்லேயும் அவார்ட் வாங்குறது மேம் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 weeks முன்னாடி ஹோம் ப்ரனர் அவார்ட் சொல்லிட்டு ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுலேயும் மேம்க்கு விருது இருந்தது. சின்னத்திரை வெள்ளித்திரை எல்லாத்துலேயும் மேம்க்கு அவார்ட் இருக்கும். ஸோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மேம் தான். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம் ராதிகா சரத்குமார் அவர்கள். ஸோ நம்ம சார்பாக ஸ்டாண்டிங் ஓவேஷன் இந்த டைமில் மேமுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சரண். தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக அவர் இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னப்போ சரி அவங்க ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு பட்டம்னா இந்த அளவுக்கெல்லாம் என்னை எதிர்பார்க்கலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆனரிங் மை ஃபாதர். இதில் என் தந்தை நடிகவேல் அவர்களை பாராட்டினது தான் பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த பட்டம் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. அவருடைய பேர் மாதிரியே ரொம்ப ஒரு வெயிட்டான விஷயம் என் கையில் கொடுத்துட்டீங்க. இதில் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு நடிக்க வந்தப்போ பாரதி ராஜா சாருக்கு நான் எம்ஆர் ராதா அவருடைய பொண்ணுங்கிறது தெரியாது. என்னை பார்த்து இந்த பொண்ணு வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது, நான் சொல்லலை, வித்தியாசமாக இருக்கிற இந்த பொண்ணுன்னு சொல்லி தான் என்னை இந்த படத்தில் கிழக்கே போகும் முறையில் நடிக்க வச்சார். நான் நடிக்கிறேன் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் நடிகவேல் அவர்களின் செல்வி என்று. அப்போ பயந்துட்டார். நான் அப்பாவுக்கு இப்போ ஏதாவது துப்பாக்கிக்கு எடுத்து சுட்டுட்டு வருவோங்கிற பயத்தில் ஐயோ என்னம்மா இது அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அம்மா இல்லை நீங்கள் ஒரு முறை அவரை சந்தித்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவை நேரடியாக டைரக்டர் பாரதி ராஜா சார் பார்த்தாரு. பார்த்தப்போ எனக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா ஒரே சிரிப்பு, ராதிகாவா நடிக்க போகிறா அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டிலே எந்த ஒரு சினிமா ஆசை இல்லாமல் ஒரு புக்வாமாக எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுட்ருப்பேன், குவாய்ட்டாக உட்காந்துட்ருப்பேன். ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஒரு நடிகை அப்படின்னு ஆவா அப்படின்னு நினச்சது என் தங்கை தான். அவள் தான் பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, அப்படியே கர்ட்டன்லேருந்து தொங்குவா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் எனக்கு எல்லாம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஆச்சரியத்தோடு சரி பண்ணட்டும் எதை என்னமோ சொல்லி அவர் பண்ணி, நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகும்போது அவர் இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் அவர் செய்யாத ஒரு காரியம் செஞ்சார். அவர் அப்போ தான் வீட்டுக்கு வந்தார். எனக்கு மேக்கப் போடுறதுக்காக என்னை உட்கார வச்சு அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கிறத எங்கள் இங்கே இருக்கிற நடிகைகளுக்கும் இந்த தொழில் சார்ந்தப்பட்ட அனைவருக்கும் தெரியும். அந்த முதல்ல அந்த மேக்கப் போடுறது ரொம்ப நாங்கள் எல்லாருமே ஒரு பயபக்தியோடு அதை ஏற்றுக்கோம். ஃபஸ்ட்டு வந்தோன்னே அந்த மேக்கப் அப்படி எடுத்து என் நெத்தியில் வச்சு என் தொழில் உன் கையில் இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு அதோட அந்த டெப்த்தோ அதோடைய ஆழமோ எனக்கு அவ்வளோ புரியல. ஆனால் இப்போ நான் அதை திரும்பி பார்க்க போகும்போது தேங்க்யூ, அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும். அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன். அவருடைய ஆசீர்வாதமும் என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் ஆசீர்வாதமும் என் மதர் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். நான் ஒரு வருஷமும் நான் நினைப்பேன், ஓகே இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா. பட் அந்தந்த வருஷம் இன்னும் வேறு ஒரு பரிமாணத்துலேயும் இன்னும் வேறு இந்த தொழிலில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே எனக்கு அமைஞ்சது. அந்த ஆசீர்வாதம் என்று கூறி இந்த படத்துக்கு ஆக்சுவலாக மெயினாக இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு, அதுக்கு இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் ஃப்ரம் இன்றைக்கி கதாநாயகன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆரவும் மியூசிக் டைரக்டர் தான். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவருடைய படமும் மியூசிக் டைரக்டருக்கு இன்றைக்கி ஆடியோ லான்ச்சுங்கிறது அவர் தான் கதாநாயகன். இன்றைக்கி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். சரனை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். இஸ் சச் அ டேலண்டட், ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய, ஒரு வித்தியாசமான, ஒரு அழகாக எடுக்கக்கூடிய அண்ட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் கமர்ஷியல் டைரக்டர். நான் இதுக்கு முன்னாடி அமர்கலம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அஜித் படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த கேரக்டர் பற்றி எனக்கு ஏன் இது கனெக்ட் பண்ணுறேன்னா, ஏன் எனக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க, ஏன் எனக்கு எங்கள் அப்பாவை ஞாபகப்படுத்துனாங்கன்னு இந்த கேரக்டர்னால தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டர், என் அப்பா சாயல் இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால அதுதான் அவருக்கு மைண்டில் பட்டிருக்கோன்னு நினச்சேன். பட் இந்த தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுரபி ஃபிலிம்ஸ் மிஸ்டர் மோகன். Thank you so much, and I want to congratulate all the actors, all the technicians, everybody, and thank you so much for this big honor. Thank you. Thank you. திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே கொடுத்துட்டாங்க சார், அது மொத்தத்துக்கு கொடுத்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இப்போ வரும்போது நான் மெதுவாக நடந்து வந்தேன், அப்போ வந்தது காரணம் வேறு. சிவல்ரசா ராதிகா வந்து கையை கொடுத்து மேலே தூக்கணுன்னு சொன்னாங்க. அது இல்லை, இங்கே வந்து என்னுடைய குருநாதர் சௌத்ரி சார் இருக்காங்க, பல தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், புது இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. ஸ்டில் ஐம் யங்குன்னு காட்டுறதுக்காக குதிச்சு அப்படி வந்தாங்க. ஏன்னா கையை கொடுத்து தூக்குற அளவுக்கு ஐம் ப்ரவுட் டு சே ராதிகா இஸ் மச் பிக்கர் ஸ்டார் தென் சரத்குமார். ஏன்னா அவனுடைய சீனியர் எனக்கு, எனக்கு ரொம்ப வயசில் சின்னவனா. கலை உலக வயசை பற்றி நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்காக வந்துட்டான் கலை உலகத்துக்கு. இங்கே முக்கியமாக எல்லோரும் வந்திருக்கிறது வந்து நாட் ஃபார் தி ஆனர் ஆஃப் ராதிகா. பேசிக்கலி இன்றைக்கி வந்து இந்த மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் உடைய ட்ரெய்லர் அண்ட் சாங்லாம் பார்த்தோம், ரொம்ப பிரமாதம் இருந்துச்சு. ஆரவ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப், கிரேட் ஃபியூச்சர் ஆரவ். இதில் வந்து இந்த எடுக்கப்பட்ட முறை சரண் வந்து சொல்ல வேண்டாம், இட்ஸ் அ கிரேட் டைரக்டர். அண்ட் மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ், ஏன்னா பேர்லேயே மார்க்கெட்டபிலிட்டி இருக்குது. நிச்சயமாக பெரிய லெவலில் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது. அதில் ஆக்ஷன் சீனாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட், காமெடி சென்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அரவ், யூ லுக் ரியலி நைஸ் இன் தி ஃபிலிம். யூ ஆக்கிபைங் த ஸ்பேஸ், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் பி அ கிரேட் ஹீரோ இன் த ஃபியூச்சர் இயர்ஸ் டு கம். அண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும்னு சொல்லும்போது சைமன் பற்றி ரொம்ப நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. அவர் மோகன் சார் வந்து நல்லா பேசுகிறார், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போல்லாம் சோஷியல் மீடியா எல்லாம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஏதாச்சும் நம்ம வந்து வித்தியாசமாக சொன்னால் தான் அதிகமாக எழுதுவாங்கன்னு. ஏன்னா நாளைக்கு தலைப்பு எனக்கு தெரியும், நான் ஒரு பத்திரிக்கைக்காரனால. ஏன்னா அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற மியூசிக் டைரக்டர் இடையே குறைவாக வாங்கிய சைமன் அப்படின்னு போடுவாங்க நாளைக்கு. அது போட்டிருக்க சகோதரர்கள் வந்திருக்கீங்களே, அது போட்டிருக்கேன். அது எதுக்கு சொல்லணும், அந்த மாதிரி தான் வரும் செய்தி, நல்லாயிருக்கும். ஆனால் அதனால் யாரும் கோச்சிக்கு போகிறதில்ல, இட்ஸ் வே ஆஃப் லைஃப் டுடே. இங்கே வந்து ராதிகா அவர்களை வந்து பெருமைப்படுத்திருக்கீங்க சரண், ரெலி ஹாப்பி. ஆனால் இங்கே நான் சொல்லி ஆகணும், அதிக நேரம் அவன் ஞான சம்பந்த மாதிரி என்னால் பேச முடியாது. ஏன்னா ராமானுஜர் வயசு 120 வரைக்கும் இருந்தார்னு சொன்னாங்க. ராமானுஜர் யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம் அவர், இல்லை சார். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்னால அவருக்கு எனக்கு தெரியும், இல்லாட்டி பல பேர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் யூ டு சே யாரை பற்றி பேசணுன்னு சொல்லிடணும். அது எனக்கு சுருக்குன்னுச்சு, நீங்கள் சுருக்கமாக பேசாட்டி கூட. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் வந்து ராதிகா ஆனர் பண்ணது வந்து ரிவ்லி தேங்க்யூ சரண் அந்த குரூப் மோகன் எல்லாருக்கும். ஐ ஃபீல் டில் டுடே த ரெக்கக்னிஷன் தட் ராதிகா ஷுட் ஹவ் காட். ஐம் வெரி ப்ரௌட், ஐ வெரி ஒரு இதாக சொல்கிறேன் நான், நாட் பிகாஸ் ஐ எம் அ ஹஸ்பண்ட், ஐ பீன் அ ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ் பிஃபோர் ஐ காட் மேரிட் டு ஹர். இன்னும் பல பல இடத்துக்கு போயிருக்கணும். ஐ திங்க் ஷி இஸ் மச் கிரேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் கான்டெம்பரரிஸ் ஆஃப் ஹர் டைம். 41 ஆண்டுகள் வந்து கலை உலகத்தில் பயணிச்சிருக்காங்க, சாதாரண விஷயம் கிடையாது. 41 years டுடே ஐ வுட் சே ஷீ இஸ் அ லேடி சூப்பர் ஸ்டார்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டு ஹோல்ட் அ ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வந்த காலத்து போது சோதனைகள், நடிகவேல் செல்வி என்ற பட்டம் பெற்றிருக்காங்க. அந்த நடிகவேல் வந்து அன்று நடந்த அந்த சம்பவத்தின் மூலமாக அவங்க குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம், அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு தொடர்ந்து பல வந்து இப்போ வந்து த ஏஜ் ஆஃப் தி ஹீரோயின்ஸ் வென் இட் இஸ் லிமிட்டட், இட் இஸ் நாட் லிமிட்டட், இஸ் அன்லிமிட்டட் சொன்னது ஒரே ஆள் ராதிகா சரத்குமார் தான். ராதிகா ஃபவுண்ட் அ நியூ ஸ்பேஸ் ஃபார் ஹீரோயின்ஸ் டு கோ ஆன் ஆக்டிங் அண்ட் ஷோ த டேலண்ட்ஸ் இன் ஸ்மால் ஸ்க்ரீன். இல்லாட்டி என்ன நினைப்பாங்க, 5 வருஷம் நடிப்பாங்க அதுக்கப்புறம் அம்மா வேஷம் போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. இல்லை, யூ கேன் ஸ்டில் பி அ ஹீரோயின் த்ரூ அவுட் யுவர் லைஃப். த கேரக்டர் தட் யூ டூ குட் பி த ஹீரோயின் ஆஃப் தட் ஸ்மால் ஸ்க்ரீன். அந்த அளவுக்கு பலருக்கும் வாய்ப்பு கொடுத்தவங்க தான் அவங்க. எனக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து இன்னும் கௌரவங்கள் வந்து வரலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபார் அ டேலண்ட் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ கொடுத்துருக்கலாம், பத்மபூஷன் கொடுத்துருக்கலாம். இந்த கூட நான் நினச்சேன் ஆன்லைனில் பண்ணணுன்ற போது, when I thought about it, when I went online, it was already September 15th தாண்டி போயிட்டேன். Still, I feel if all of the Jambang and Yondirking, if you can somehow pull some strings and promote Radhika and call her a Padma Shri Radhika, you know, her talent is enormous. That's right from Kilakachimila to Seri. I see one artist who's dedicated with all the course of life, personal life, she's a woman personified, a person with lot of depth. அவங்க அப்பா மாதிரி அவங்க நார்மலாக இப்போ பார்த்தா சாதாரணமாக தெரியுறாங்க. ஆனால் அவங்க வந்து கோபம் வரும் அவங்களுக்கு. ஆனால் இப்போல்லாம் துப்பாக்கி அவங்ககிட்ட இல்லை, ஏன்னா என்கிட்ட தான் லைசன்ஸ் வச்சு நான் அழைச்சிருக்கேன். நம்ம அப்பாக்கிட்டே துப்பாக்கி லைசன்ஸ் கிடையாதுன்றது நான் வந்து தெரியும் எனக்கு. துப்பாக்கி லைசன்ஸ் எல்லாமே சுட்டுட்டார் அவர். அது பழைய துப்பாக்கி, அது வேறு வச்சுருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு பேஸ்பால் பேட் வச்சுருக்காங்க. அது இங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிறேன், தப்பி தவிர ரெண்டு மோதிராது அவங்கள்ட்ட. அப்பாவோட குவாலிட்டிஸ் அப்படியே அவங்கள்ட்ட இருக்குது. நான் அழகாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் இது வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இருக்கேன் நான். இல்லை அது வேறு எதுக்கும் வாய்ப்பு கொடுக்காம ஒழுங்காக இருந்துகிட்ருக்கேன், அதனால் நடக்கலை. அண்ட் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன். வந்திருக்க விழா வந்து ஆடியோ அண்டு சரண் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சரண் ரியலி ஆட்ஸ் ஆஃப் த என்டையர் டீம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மார்க்கெட் ராஜா MBBS வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதில் வந்து ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனுடைய வாழ்த்துக்கள். இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த படத்தை வந்து தொலைக்காட்சி நண்பர்களும் சரி, பத்திரிகை சகோதரர்களும் நீங்கள் அனைவரும் இந்த பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு போனோம். அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கிற சகோதரர்களுக்கும் சரி, நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையோடு, எவ்வளோ கஷ்டத்தோடு, பல துன்பங்களுக்கு இடையே ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. நீங்கள் தியேட்டர் உள்ள உட்காந்தானே முதல்ல செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெளியே நிற்கிற வந்து படம் அந்த டிக்கெட் எடுத்து நிற்கிற பையன்கிட்ட மச்சான் உள்ளே வந்துடாதா படம் சரியில்லைன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். லெட் மேக் இஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் ஆன் த மூவி. அவங்க போய் படத்தை பார்க்கட்டும். கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க. டோன்ட் ஸ்பாயில் திஸ் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் தேட் என்டர்டெயின் யூ. எங்கள் வீட்டில் இருக்கிற துக்கத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு இதுனா கலைஞன் தான். 1000 பிரச்சனைகள் இருக்கும், பல வேதனைகளை தாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே போய் ஒரு காமெடி சீனில் நடிச்சிட்டு இருப்பாங்க, விச் நோ ஒன் எல்ஸ் கேன் டு இட். கடுமையான வெயிலில் வந்து ஜெய்சல்மேரில் நான் படப்பிடிப்பு நான் போயிருக்கேன் சூரியன் படத்துக்கு. அந்த வெயிலில் சாதாரணமாக நீங்கள் வந்து கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற போய் நில்லுன்னா நிற்க முடியாது கூடாது. அந்த ஹோல் டே வில் ஒர்க் தேர். குளிர் நல்லா நியூசிலாண்டில் வந்து -10 degrees இருக்கும். இந்த ஹீரோயின்ஸ் வில் கிவ் த ஃபிலிம்ஸ் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ். அப்போ ஒரு ஃபேன் வேறு ஒன்று போட்டு விட்ருவாங்க, அவங்க நடிக்கிட்டே இருக்கும். அந்த பாடல் காட்சியில் வந்து பாடல் வரிகள் கூட சொல்ல முடியாது. எதுக்கு பண்ணுறாங்கன்னா டு என்டர்டெயின் யூ, டு ஃபர்கெட் யோர் வரிஸ், டு என்டர்டெயின் யூ, டு மேக் யூ லாஃப் அண்ட் வி கிரை இன்சைட். ஸோ இது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் ஆல்சோ ஃபார் த ஸ்டார்ஸ், கலைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த பிறப்பு இருக்கு இல்லையா, நடிகராக பிறப்பதும் சரி, தயாரிப்பாளர் பிறப்பதும் சரி, பிரபலமாக பிறப்பதும் சரி, யுவர் நெக்ஸ்ட் ஒன்லி டு காடுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட போகும்போது அங்கே சில ரசிகர்கள் வருவாங்க, உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒரு கையெழுத்து போடுங்க சார். இல்லைங்க சாமி வந்து கும்பிட வந்திருக்கோம், சாமி கும்பிட்டு வெளியே கோயில் வெளியே வேணால் வெயிட் பண்ணுறேன் ஃபோட்டோ எடுங்க. ஐயோ சாமி இங்கே தாங்க இருக்கும், நீங்கள் அது வரமாட்டீங்க. அப்போ த இம்பார்ட்டன்ஸ் கிவன் பை தி ஃபேன்ஸ் has to be understood by every artist. So we are all popular people. We have got a social responsibility. Let us maintain that social responsibility. சொல்லி சிறந்த ஒரு குடும்பம், நம்ம மிகப்பெரிய ஒரு குடும்பம் கலை குடும்பம். இந்த கலை குடும்பம் என்றும் இதற்கு வந்து சகாவரம் பெற்ற ஒரு கலை குடும்பம். தொடர்ந்து ஒற்றுமையோடு நாம் செயல்பட்டால் we can continue to revive this industry and make people come to the theatre. Let Market Raja begin that journey once again for us. நன்றி, வணக்கம். சுருக்கமாக பேசிட்டேன் சார், ஞான சுரர் சார், ரொம்ப சுருக்கமாக பேசிட்டேன் சார். தேங்க்யூ சார். உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பும் மரியாதையும் கலந்த வணக்கங்கள். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பட தயாரிப்பிற்கு என்னுடைய நன்றி. வழக்கமாக நடக்கின்ற ஒரு இசை வெளியீட்டு விழாவை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழாவாக இது அமைந்ததில், இந்த விழாவில் கலந்து கொண்டதில் எனக்கு மிகவும் பெருமை, மிக மிக மகிழ்ச்சி. நடிகவேள் செல்வி என்கின்ற அந்த பட்டம் என்னுடைய உற்ற நண்பர் ராதிகாவுக்கு மிகச்சிறந்த ஒரு, அது மட்டும் சரத்குமார் சொன்ன மாதிரி, ஷி டிசர்வ்ஸ் மோர் titles, definitely. ராதிகா வந்து ஒரு படத்தில் ஒன்றும் இல்லாமல் ஒரு சிலையை வச்சு தான் ஒரு படம், நீங்கள் அந்த சிலையாக நடிக்கணும்னு சொன்னால் கூட அந்த அந்த படத்தில் இருக்க எல்லா கதாபாத்திரங்களை விட அந்த சிலை மிக சிறப்பாக நடிக்கும். அதுதான் நான் அவங்களோட நான் அவங்களுமே அவங்கள வந்து எப்போவுமே என்னுடைய சக நடிகையாக பார்த்ததில்லை, ஒரு ஆளுமையாக பார்க்குறேன், ஒரு மனத்தின்மை வாய்ந்த ஒரு பெண்மணியாக, இப்போ சமகாலத்திற்கு சமகால பெண்மணிகளுக்கு ஒரு உதாரணமாக நான் பார்க்கின்றேன். சரத் சார் சொன்னார், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தொழிலை வந்து நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்ற எல்லா தொழில்களுக்கும், அது பைலட் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், நீங்கள் இன்னொருத்தரை அனுப்பிச்சு நீங்கள் அந்த வேலையை எனக்காக பண்ணி முடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வேலை அப்படி கிடையாது, எங்களுடைய வேலையை நாங்கள் தான் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு தெரியும் என்னுடைய கேரியரில், ராதிகாமா கேரியரில் வந்து ஜீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம். அந்த படத்தினுடைய கடைசி காட்சி எடுக்கும் பொழுது என்ன ஒரு நிலைமையில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், பக்கத்துலேயே இருந்தவங்க. அதையும் மீறி அந்த படத்தை அவர்கள் முடித்து கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு பெரும் மரியாதை தான் நடிகை அப்படின்றது வேறு. ஏன்னா அது அது அப்பா கிட்ட இருந்து அப்படியே வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த மனத்தின்மைக்காக நான் அந்த பெண்மணியை என்றென்றும் நான் பாராட்டுவேன். நல்லது அதிகமாக அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, அவங்களோட இந்த துறையில் இருக்கிறதுல. முதலில் இந்த படத்திற்கான இசையமைத்த சைமன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இப்போ தான் பாட்டு கேட்டேன், நான் பாட்டு ஏற்கனவே கேட்டேன்னு நான் போய் சொல்கிறேன். கேட்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து பல திறன்கள், ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு குறைந்தபட்சம் ஒரு திறனாவது வந்துக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக சைமன் அவருக்கான ஒரு இடத்தை தக்க வைத்து கொள்வார் என்று நான் நம்புகின்றேன். அப்புறம் சரண் சார், ஏன்னா எப்போவுமே இண்டஸ்ட்ரியில் ஒரு இது இருக்குது, யூத் டைரக்டர்ஸ் எல்லாம் யூத்தாக திங்க் பண்ணோன்னு. சரண் வந்து எந்த விதத்துலையும் வந்து இப்போ இருக்கிற ஒரு 28-25 வயசு டைரக்டர்களுக்கு கம்மியே கிடையாது. அப்போ என்ன விகர் இருந்துச்சோ அப்படி. இப்போ அந்த பாட்டை பார்க்கும்போது இந்த பாட்டை பார்க்கும்போது 90களில் இருந்த ஒரு டைரக்டர் பண்ண பாட்டுன்னே சொல்ல முடியாது. இட்ஸ் ஸோ கான்டெம்பரரி, ஸோ ஃபியூச்சரிஸ்டிக். ஸோ அவர் வளர்ந்த இடம் அப்படி. பாலச்சந்தர் சார் ஸ்கூலில் இருந்து வளர்ந்தவர், ஒரு ஓவியர் என்பதுனால எல்லாமே அவருடைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தில் வந்து முதல் நாள் நான் ஷூட்டிங் போகும்போது, சார் நீங்கள் கருவேப்பிலை மாதிரி எல்லா படத்துலையும் நீங்கள் இருக்கீங்க, பட் இதில் வந்து நீங்கள் இதற்கும் பண்ணாத ஏன்னா ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ஹீ புட் அப் எ சேலஞ்ச் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. ஐ திங்க் ஷரன் ஐ ஃபுல்ஃபில் யுவர் விஷஸ். அப்புறம் ஆரவ் மிக மிக என்ன சொல்கிறது, கடுமையான உழைப்பாளி. ரெண்டு காரணங்கள், இன்றைக்கி வந்து நிறைய ஹீரோஸ் வராங்க, நிறைய படங்கள் வந்து. ஸோ ஹி ஹேஸ் டு கம்பீட் வித் எவ்ரிபடி. நான் அவர் கூட தொடர்ந்து 2 படங்கள் நடித்தேன், பீமராஜா அப்புறம் வந்து இந்த படம். அது என்னவோ அந்த 2 படமும் வேறு ஆள் கூட நடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போது வேறு மாதிரி இருந்தார், இந்த படத்தில் நடிக்கும்போது வேறு மாதிரி இருந்தார். இதுலேயே 2 விதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஹி ஒர்க்ஸ் ஹார்ட், ஹி டேக்ஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வெரி சீரியஸ்லி. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அப்புறம் இந்த தயாரிப்பாளர் மோகன் அவர்கள் டெய்லி செட்டுக்கு வந்துடுவார், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத வந்து கூட இருந்தே கவனிச்சுக்கிட்டாரு. இன்றைக்கி அது இந்த படம் வளர்ந்ததில் வந்து சும்மா ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துடல. ஹி வாஸ் தேர் த்ரூ அவுட். என்ன ஒன்று ஒரு பேடை பிடிச்சிக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யலை, மற்றபடி எல்லாமே ஹி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ். மிக்க மகிழ்ச்சி இந்த படத்தை நான் பங்கு பெற்றதற்கு. நிச்சயமாக இந்த படம், ஏன்னா அது வந்து கதை சொல்லும்போதே வந்து நான் சிரித்து அழலை, பட் சிரித்து கோவப்பட்டு வருத்தப்பட்டு ராதிகா அம்மா கேரக்டர்லாம் என்கிட்ட சொல்லும்போது ஐயோ நான் பொம்பளையாக பார்க்கக்கூடாது, நான் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்லாம் கூட எனக்கு தோணுச்சு. ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல், இட்ஸ் அ ஃபீட்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ். ஸோ நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து ப்ரொடியூசர் ஆனதுனால எந்த படம் வெற்றி அடையும், எந்த படம் நம்ம தயாரிக்கலான்றத அவர் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கார். இந்த படம் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உருவாக்கியவர்கள், இதை வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தும் அன்பும் நன்றி. நாசர் சார் அவருக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொக்கே இருந்து அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வாங்கி சேர்ந்தேன். வேண்டுமானால் 30 பொக்கேக்களை அடுக்கி மற்றொரு பார்வைக்கு வைக்க நான் தயாராக இருக்கேன்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் லேட்டாக வந்தேன். நான் அது காரணம் கொஞ்சம் இடுப்பு வழியால் சரி இந்த ஃபங்க்ஷனை ஸ்கிப் பண்ணலாம்னு பார்த்தேன் நான். ஆனால் அந்த இன்விடேஷனில் புரட்டி பார்க்கும்போது வாயில் சுருட்டு வச்சு ராதிகா மேடம் வந்து வரலன்னா மரியாதையாக வரலன்னா ஸோ அதுக்கு பயந்துட்டே அதை இடுப்பு வழியோடு பண்ணிட்டேன் நான். ஆனால் மோகன் சார் வந்து ட்ரைவர் முதலே காமிச்சிட்டாரு. உண்மையிலே நல்லா இருந்தது. படத்தை பற்றி சொல்லணுன்னா மோகன் சார் வந்து சினிமாவை நல்லா நேசிக்க வர்றார். அவர் ஒரே நேரத்தில் வந்து தம்பி ஆரவ் வச்சு 2 படம் இருக்கிறாருன்னா அவருடைய நம்பிக்கையை நான் பாராட்டணும். ஒரு படம் எடுக்கிறதுக்கு பயப்பார் இந்த நேரத்தில் வந்து அட் அ டைம் வந்து 2 படம் எடுத்திருக்கார். அவர் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும். வெற்றி பெற்று சினிமாவில் வந்து ஒரு மார்க்கெட் ராஜா மாதிரி சினிமா மார்க்கெட்டில் ஒரு ராஜா வரணும் அவர். அதே மாதிரி வசூலில் வந்து நம்ம ஆறாவது வசூல் ராஜாவாக வரணும். டைரக்டர் பற்றி சரணை பற்றி சொல்ல வேண்டிய ஆல்ரெடி அவர் பட்டம் வாங்கியிருக்கார். வசூல் ராஜா MBBS சொல்லிட்டு ஆல்ரெடி பட்டம் வாங்கியிருக்கார் அவர். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி படம் அமையும். மியூசிக் டைரக்டர் சைமன் சொல்ல வேண்டியதே கிடையாது. அந்த டைட்டிலே அவர் பேரில் வந்து கிங் இருக்குது. ஸோ அவரும் ஒரு ராஜாவை வருவார். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு வாழ்த்துக்கிறேன். மார்க்கெட் ராஜா என் பிரியத்துக்குரிய தம்பி சரண் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் திரு மோகன் அவர்களுக்கும் எனும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்திலே பங்காற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எங்களது இந்த படம் மாபெரும் வெற்றியடைய எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேசிடக்கூடாது. நம்ம இலக்கிய செல்வர் முனைவர் அவர்கள் அழகாக பேசிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சரண் பற்றி தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இயக்குனர் சிகரத்தோட ஒரு அசிஸ்டண்ட்டு, அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த அசிஸ்டண்ட்டுகளில் அவர் முதன்மையானவர். அது மிகப்பெரிய ரெண்டாவது அவர் வந்து முனைவர் சொன்னது போல் ஒரு அழகான சிந்தனையாளர், ஒவ்வொரு காட்சியையும் அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல கலைஞர். சின்ன வயசுலேருந்து டிராயிங் நல்லா போடுவார். நானும் கூட அந்த மாதிரி தான். அதாவது கம்போசிங் நல்லா பண்ணுவார். இந்த காலத்தில் வர டைரக்டரு கம்போசிங் பற்றியெல்லாம் கவலையே படுறதில்லை. 5 கேமராவை எதுக்கு வைக்கிறோன்னு தெரியாமையே ஒரு ஷாட் எடுப்பாங்க. 1 நிமிஷம் வரக்கூடிய ஒரு காட்சியை 90 நிமிஷம் எடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஒரு பாட்டு எடுத்திருப்பார் இந்த அமர்க்களம் படத்தில். நான் மிகப்பெரிய ரசிகன் அந்த பாட்டு. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு. அந்த பாட்டை அந்த காதலர்கள் இருவர் அவங்க வீட்டிலேயே இருப்பாங்க. மற்ற கதாபாத்திரங்க நாசர் மற்றவங்க எல்லாமே அதுக்குள்ளே நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் அது நான் ரொம்ப வியந்தேன். நான் ரொம்ப பொறாமப்பட்ட ஒரு டைரக்டர் அவர் தான். நான் அவ்வளவு ரசனையோட இந்த அதே மாதிரி கமல் சார் நடித்த இந்த வசூல் ராஜா அந்த ஹிந்தி படத்தையும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஹிந்தி படங்களை ரீமேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நான் 2வது படமே ஒரு ஹிந்தி படத்தை கொடுத்து ஆரம்பி ஐயா அவர்கள் இதை நீ படம் பண்ணுன்ட்டாங்க. அது அவ்வளவு ஒரு மாதிரி குரூடிசம் இருக்கும். ஒரு ரொம்ப மிகச்சரிவான வசனங்கள் இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பாங்க ஹிந்தியில். பொதுவாக நம்ம தமிழ் படங்களை தேவையான இடத்துல தான் பேசுகிறது இல்லையா? ஸோ அதை மாற்றி மொழி மாற்று படங்கள் செய்வதில் ஒரு மிகப்பெரிய திறமை வேணும், சாதாரண விஷயமே அல்ல. ஸோ அதை கூட நம் தமிழர்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் சில அழகான விஷயங்களை புகுத்தியிருப்பார். ஸோ நான் நேசிக்கிறேன், நான் விரும்புகிறேன், நான் ரசிக்கிற ஒரு இயக்குனர் எனது அன்பு தம்பி சரண் அவர்கள் இந்த படத்திலே மீண்டும் உங்கள் கொடியை, வசூல் கொடியை நாட்ட வேண்டும் என்று நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டுகிறேன். அப்புறம் அம்மையார் அவங்க எங்கே போயிட்டாங்களா? கிழக்கே போகும் ரயிலில் தொடங்கி மார்க்கெட் ராஜா வரையில் ஒரு மிக நீண்ட பயணம். ஏற்கனவே சரத் சார் சொல்லிட்டாரு, அவங்க பொம்பளை சிவாஜி, ஏன்னா சிவாஜி சாரே பயப்படுவார். எனக்கு தெரிய சிவாஜி சார் ஒரு தடவை சொன்ன மாதிரி ஞாபகம் கமல் சாருக்கு, டேய் அவகிட்ட ஜாக்கிரதையாக இருடா, சிப்பிக்குள் முத்து படத்துக்கு அவங்களுக்கு தேசிய விருது வந்திருக்கணும், வரலன்னு அப்போவே நான் வருத்தப்பட்டேன். அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த காதல் உணர்வும் அந்த தாய்மை உணர்வும் அந்த அப்பாவியை வச்சுக்கிட்ட அது படுற பாடும் எவ்வளவு எக்ஸலண்ட். அதாவது அவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியை நடத்தலாம். நிச்சயமாக ஒரு முனைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல் அவங்களுடைய நடிப்பு திறமையை பற்றி மட்டுமே ஒரு மாணவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பல்வேறுபட்ட கதாபாத்திரங்களில் அனைத்து கதாபாத்திரங்களும் அவர் எடுத்திருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாமே பரிமளிக்கிற அளவுக்கு எதுலேயுமே ராதிகா அவருடைய முத்திரையை பதிச்சிருவாங்க. அதனால்தான் இந்த நடிகவேல் செல்வி என்பது பொருத்தமான பட்டம் என்று தேர்ந்தெடுத்திருக்கு. ஒரு மிகச்சிறந்த விழாவாக இது மாறி இருக்கிறது என்றால் அதற்கு நமது தம்பி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து திரு மோகன் அவர்களும் இயக்குனர் அவர்களும் ஒரு சிறப்பை செய்திருக்கிறார்கள். ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு நீங்கள், உங்களுக்கு முடிவில்லை, இது ஆரம்பம்தான், இது இட்ஸ் அ பிகினிங், யூ ஹேவ் டு ரைஸ் ஃபர்தர். அவர் சொன்னது பட்டங்கள் வர்றதெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாதுங்க. சிவாஜிக்கு எத்தனையோ பட்டங்கள் கொடுத்துருக்கணும், அவருக்கு வர வேண்டிய பட்டமே வரல, அவருக்கு இறந்த கடைசியில் தான் கொடுத்தாங்க. ஸோ பட்டங்கள்ன்றது முக்கியமான, இன்னும் திரையுலகத்தில் சாதித்தவங்க இவங்க கூட சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு இன்னும் பத்மஸ்ரீ கொடுக்கல, அவருக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். அது எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி தெரியல நம்மளுக்கு. ஆன்லைன் வச்சு முடிவு பண்ணுறாங்களா, இல்லை ஓட்டு போடுறாங்களா? இந்த இந்த என்னது இப்போ வருது, இப்போ நிகழ்ச்சி பிக் பாஸ்லலாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டு போட்டால் தான் கிடைக்குமான்னு தெரியல. அப்படி தெரிஞ்சால் கூட நம்ம நிறைய ஓட்டு போட்டுடலாம், ஏன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ அது செட்டிங்க்கு தான் வேல்யூன்னு நினைக்கிறேன். உண்மையான திறமைகளுக்கு என்று அங்கீகாரம் கிடைக்கிறதோ அப்போது கிடைக்கட்டும். உங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்து விட்டால் மிகப்பெரிய பட்டம் இது. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய பட்டம். அப்பாவை இணைச்சி ஒருத்தர் பட்டம் வாங்கினது சரித்திர சினிமா வரலாற்றுலேயே உங்களுக்காக தான் இருக்கும். ஆகவே மிகப்பெரிய வாழ்த்துக்கள், படத்திற்கும் வாழ்த்துக்கள், அன்பு சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய விழா. சரண் என்னுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய இயக்குனர், ஏராளமான வசூல் சாதனையில் நிகழ்த்தியவர், ஒரு நடிகராக வெற்றி பெற்ற அவர் தயாரிப்பாளராக அடைந்த தோல்விதான் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்தது. அதனால தான் எல்லா டைரக்டர்ஸையும் ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸுக்கு டேட் கொடுங்க, படம் பண்ணுற வேலைக்கு தான் நாங்கள் இருக்கோம், அந்த வேலையை நீங்கள் எடுக்க போய் தான் இல்லாமல் பிரச்சனையாகுது. அதனால் சரண் தொடர்ந்து இனிமேல் சுரவி மோகன் போன்ற நல்ல தயாரிப்பாளர்களுக்கு படங்கள் செய்து அவருடைய க்ரியேட்டிவிட்டியை முழுமையாக படங்களில் பயன்படுத்தி மாபெரும் வெற்றியை திருப்பியும் பெற வேண்டும். கேபி சாரோட ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு இயக்குனர் எந்த காலத்துலேயும் சோர்ந்து விடவோ தோல்வி அடைந்தவோ கூடாது. ஸோ அவர் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். மீண்டும் சரணுடைய வெற்றி கொடி பறக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். சுரவி மோகன் சார் உங்களுக்கு சினிமாவில் இல்லாத அனுபவங்கள் இல்லை, எல்லா துறையும் பார்த்தவர் நீங்கள். ஸோ நிச்சயமாக ஒரு தரமான ஒரு டிசைன் இதில் உருவாக்கியிருக்கீங்க. நிச்சயமாக வியாபார ரீதியாக நீங்கள் வெற்றி பெறணும். நீங்கள் மீண்டும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நிகழ்வில் ராதிகா மேடம் அவர்களை வணங்கிக் கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவருடைய 41 ஆண்டு கலைப்பயணத்திலே ஒரு 30 ஆண்டுகளாக தெரியும் என்பதிலே அவங்க மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி, டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. இன்றைக்கெல்லாம் இந்த ஜென்ரேஷன் ஒரு ஆர்டிஸ்ட் பார்க்குறதே கஷ்டம். அவங்களுக்கு எல்லோரும் சொன்ன மாதிரி இன்னும் இனிமேல் தான் அவருடைய அவருக்கு வேண்டிய பட்டம் பாராட்டுகள்லாம் வரப்போகிறது. இந்த இந்திய சினிமாவின் உயர்ந்த அத்தனை விருதுக்கும் தகுதியானவர் அவர். அவர் மேன்மேலும் ஏராளமான விருதிலையும் வாங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. கொடுக்குறதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் பணம் குறையும். ஏன்னா போட்டால் பணம் திரும்பி வரமாட்டேங்குது. அதனால் இதெல்லாம் சிக்கனப்படுத்தணுமோ அப்படிலாம் பண்ணால் தான் ப்ரொடியூசராக காப்பாற்றப்பட முடியும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த விழா மிகச்சிறந்த விழா. என்னுடைய அருமை தம்பி சுரபி மோகன் அவர்கள் இந்த அற்புதமான மார்க்கெட் ராஜா படத்தை தயாரித்திருக்கிறார். நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்த காரணத்தால் அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் மிகப்பெரிய நம்பிக்கை, இது மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதற்கு நான் 100% நம்புகிறேன். என்றால் டைரக்டர் சரண் பல வெற்றி படங்களை தந்தவர். அடுத்தவர்களுக்கு அவர் உழைக்கும் போது அதெல்லாம் வெற்றி படமாக அமைந்தது. அவர் ஒரு படம் எடுக்கும்போது அது நட்டத்தில் நடந்து இவ்வளவு காலம் அவர் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் அந்த படம் தான் காரணம், தயாரிப்பாளராக ஈடுபட்டது தான் காரணம். எனக்கு ஒவ்வொரு நடிகரும் ஒரு படம் எடுக்க வேண்டும். தோல்வி கண்ட நடிகர்கள், கஷ்டப்பட்டவர்கள்லாம் படம் எடுத்தவர்கள். அந்த லிஸ்ட்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா சில மணி நேரம். எனக்கு கன்னடத்திலே இருந்து வந்த சரோஜதாவி சிறந்த நடிகை, கேரளத்திலே இருந்து வந்த பத்மினி மிகப்பெரிய சிறந்த நடிகை, ஆந்திராவிலிருந்து வந்த சாவித்ரி மிகப்பெரிய நடிகை. இந்த 3 மிகப்பெரிய நடிகைகளும் சேர்த்த ஒரு ராதிகா, தமிழ் நடிகை, புரட்சி வேந்தன், எவனுக்கும் அஞ்சாத நடிகவேல் ராதா அவர்களின் திருமகள். அவர் இப்பொழுது எங்கள் சரத்துக்கு துணையாக இருக்கிறார். பார்த்துக்கம்மா, பாதுகாக்கம்மா எங்கள் தம்பியை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வேண்டும். தம்பி ஆரவ் ஈரவன் நடிக்கிறார். பார்ப்பதற்கு மிக அற்புதமாக. ஒரு காலத்தில் எங்கள் சரத்தை பார்த்த பாதி இருக்கிறது, முழுமை இல்லை, ஆனால் வரணும். எங்கள் சரத்தை போல ப்ரொடியூசருக்கு உதவி செய்தவர்கள் யாருமே இல்லை, எந்த நடிகன் இல்லை. ப்ரொடியூசருக்கு தொல்லை பண்ண நடிகன் தான் நிறைய இருக்காங்க. நான் தங்கமான தங்கச்சின்னு ஒரு படம், அவர் சூரியனை பற்றி தான் பேசுவார். ஆனால் நான் எடுத்த படம், அதுக்கு முன்னால் தங்கமான தங்கச்சி அவர் ஹீரோ. சேலத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. பணம் இருக்குது, நேரத்துக்கு வரல. சரத் டிக்கெட் எடுக்க பணம் இல்லை சரத். ஏன் அதுக்காக என்ன கவலைப்படுறீங்க? போய் வீட்டில் சொல்கிறேன், ஒரு 30,000 ரூபா வாங்கிக்கிங்க. அப்போ ஒரு 20 ரூபா இருந்தால் சேலத்தை டிக்கெட் போக்குவரத்தில் எடுத்துடலாம். அது போய் 30 ரூபா வாங்கிக்கணும். 30,000 ரூபா வாங்கி டிக்கெட்டில் எடுத்தேன். வந்த உடனே நான் திருப்பி கொடுத்துட்டேன். அந்த நாணயம் என்கிட்ட இருக்குது. ஆகவே அப்படிப்பட்ட சிவா, இப்போ வாழ்த்தினாரே என் தம்பி சிவா, அவர் ஒரு படம் எடுத்து, அரவிந்தோ என்னமோ பெயர் மறந்து போச்சு, கடைசியில் சிக்கல். அந்த படத்தை இரவு பகலாக கூட இருந்து தயாரிப்பாளரோடு இருந்து ரிலீஸ் செய்து கொடுத்தவர் என்னுடைய சரத்குமார். நான் அப்படிப்பட்டவங்களாம் வாழ்த்துவேன். ஆனால் படமே ரிலீஸ் ஆக டப்பிக்கு முன்னால் எனக்கு பணத்தை வெட்டிடு, வியாபாரம் ஆகுது, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. வந்து மாட்டிக்கிட்டல்ல, 5 வீடை விற்றுட்டல்ல, பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சுட்டல்ல, அதனால் நீ இன்னும் இருந்தால் ஏதாவது வாழ்நாள் கடனாளி ஆயிடு. நான் போயிட்டே இருக்கேன் காரில், ஃப்ளைட்டில், நீ நடுத்தரில் போயிட்டு நினைக்கிற ஹீரோ யாராக இருந்தாலும் அவரை நான் நன்றி வணக்கம். மாலை நேரம் வருமாறை காத்திருப்பவர்களுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த விழாவுக்கு முக்கியமாக ராதிகா மேடம்க்கு விருது கொடுக்க போகிறோம், அதனால் நீங்கள் நிச்சயமாக வரணுன்னு தான் அழைப்பே எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அவர் ஆடியோ ரிலீஸுன்றவர் சொல்லலை, மேடம் பேர் சொல்லி தான் இன்விடேஷனே கொடுத்தாங்க. நான் பல தடவை மேடமுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய சீரியல் பார்க்குறதுக்குன்னே நான் வேலையாக வீட்டுக்கு போவேன்ட்டு. ஸோ ஒரு விதத்தில் நானும் வந்து அவங்களுடைய ரசிகன் தான். ஸோ முதற்கண் எல்லா உதயகுமார் சார் சொன்னாங்க, சரத் சார்லாம் சொன்னாங்க, வந்து அவங்களுக்கு விருதுகள் எப்போவோ கொடுத்துருக்கலாம், கவர்மெண்ட்டில் ஒன்றும் கொடுக்கலன்ட்டு. அந்த விருதுகளை விட இந்த இண்டஸ்ட்ரியில் நாமளே நமக்குண்டானவர்களுக்கு விருது கொடுப்பது மிகவும் சாத்தியமானது என்பதை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது தொலைக்காட்சிகள், பத்திரிகை நண்பர்கள் மூலம் இந்த செய்திகள் நிச்சயமாக போகும் காலத்திலே அடுத்தவர்கள் கொடுக்கும் விருதை விட நம்ம இண்டஸ்ட்ரியில் நாமளே கொடுத்து கொள்வது மிகவும் கௌரவமாக இருக்கும். இது என்ன அரசியல்வாதிகள் நமக்கு கொடுக்க தேவையில்லை, அவங்களுடைய திறமை வந்து மக்களுக்கு தெரிய போகுது, தொழிலில் இருப்பவர்களுக்கு தெரிய போகுது. அதனால் இதை வந்து நம்ம உதயகுமார் சார் சொன்ன மாதிரி எப்படி கொடுக்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. செத்து போனவங்களுக்கு அப்புறமும் கூட விருது கொடுக்குறாங்க, உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு விருது கொடுக்குறதுல நியாயம் இருக்குது, செத்து போனவங்களுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதை நம்ம பொருட்படுத்தாத நம்ம இந்த இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் நம்ம கௌரவிக்க வேண்டியவர்களுக்கு நாமளே கௌரவிப்பது நன்றாக இருக்கும். ஒன்று. அடுத்தது, விநியோகஸ்தராக இருந்து இன்று தயாரிப்பாளராக மாறியிருக்கும் மோகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரண் சார் அவர் படம் எடுத்து என்ன டிஃபிகல்ட்டியில் இருக்காருன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக அதை கடந்து அவர் மீண்டும் பழைய சரணாக திரையவர்கள் காண்பார் என்பது என்னுடைய கோரிக்கை மற்றும் இல்லாமல் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் அல்ல அந்த இறைவனை பிரார்த்திக்கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம். மார்க்கெட் ராஜா மற்றும் ராதிகா அவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள இந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். உண்மையாக முதல்ல இந்த தேட்டர் இப்போ தான் முதல் முறையாக நான் உள்ள வரேன். உண்மையாக மிகச்சிறந்த தேட்டர், நான் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த தேட்டராக இது இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு தேட்டர் கொடுத்துறீங்க, இந்த மார்க்கெட் ராஜா ரிலீஸுக்கும் தேட்டர் கொடுக்குறவங்க தான் என்னோடய முதல் வேண்டுகோளாக வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து இதுபோல் தேட்டரை ஹீரோ வெளியேந்து பார்க்குற ரசிக்கிற மாதிரியே பார்த்துட்டு போயிட்டுருக்கு, காலம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லா திரையரங்களும் எல்லா திரைப்பட தயாரிப்பாளரும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகணும். சரண் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், பல காலகட்டங்களில் அவரை நான் பார்த்துருக்கேன். சாதாரணமான ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி மிகச்சிறந்த வெற்றிப்பட இயக்குனராக, சில தோல்விகளால் ஒரு சுனாமி போல் அவர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது மறுபடியும் அதிலிருந்து தோண்டு வெளியே வந்து மறுபடியும் ஒரு மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் ராஜா திரைப்படத்தை இயக்கணும் போதும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மெச்சூரிட்டியோட, அந்த முகத்தில் ஒரு புன்னகையோட, எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நண்பர். அவருக்கு இந்த படம் வந்து உண்மையாகவே வந்து மறுபடியும் சரண், ஒரு அமர்க்களம் சரண் போல், ஒரு வசூல் ராஜா சரண் போல் இந்த படம் வந்து அவருக்கு அமையணும். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒத்துழைக்கணும். இதில் நடித்த உண்மையாக ஆரவ் வந்து பிக் பாஸில் ஒன்றில் அவர் பார்க்கும்போது எல்லோருடைய தமிழ்நாட்டை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு நடிகராகவோ ஒரு மனிதராகவோ இருந்தார். இந்த மார்க்கெட் ராஜா மூலம் அதுபோன்று ஒரு சிறந்த நடிகராக கூட அவர் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ராதிகாவனை பார்க்குறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப மன சந்தோஷம்னா நடிகவேல் செல்வி இனிமேல் வந்து ராதிகாவை சொல்லும்போதெல்லாம் நடிகவேலை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க. எம்ஆர் ராதாங்கிற ஒரு மனிதர், இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எம்ஆர் ராதாங்கிற ஒரு மனிதர் காரணம். அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு, ஏன்னா எப்பவுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி, ஊருக்கு ராஜாவாக இருந்தால் கூட வீட்டுக்கு வந்து பிள்ளைதாங்கிற மாதிரி அவங்க தந்தையோட மகத்துவம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஞானசம்பந்தம் சொன்னது மிக நல்ல விஷயம். எம்ஆர் ராதாங்கிற ஒரு மனிதரோட பல்வேறு குணாதிசயங்களை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்து கொடுக்கணும். நீங்கள் மகளாக பிறந்ததில் அதில் ஒரு உங்களுக்கு பணி ஒன்று இருக்குது. ஏன்னா நான் நேரடியாக சொல்கிறேன், நாங்கள்லாம் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு உங்கள் அப்பா கூட ஒரு காரணம். அதனால் இனிமேல் நாங்கள் D40 இயக்குநர் சங்கம் சார்பாக D40 நிகழ்ச்சி நடத்தும்போது கூட 5 அரங்குகள் தமிழ் சினிமாவில் மிக பிரம்மாண்டமான சாதனைகள் படித்த 5 பேர் மேலே அரங்கங்கள் அமைச்சோம். சிவாஜி, எம்ஜிஆர், எஸ்எஸ்வாதன், அது மாதிரி. அதில் எம்ஆர் ராதா அரங்கம் கூட ஒரு அரங்கம். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சாதனை பண்ண ஒரு நடிகர் வந்து எம்ஆர் ராதா. அதுபோல் வந்து சரத்குமார் சார் கூட வந்து 2 விஷயம் பண்ணார். அங்கே வரும்போது துள்ளி குதித்து மனைவியை கைப்பிடிச்சி மேலே எடுத்தார். இங்கே சாதாரணமாக ஒரு 60 வயசு கடந்த மனிதனாக இங்கே ஒரு மனிதனாக நடந்துக்கிட்டார். அங்கே என்னென்னா எல்லாருக்கும் அதுதான், அங்கே துள்ளி குதித்து ஹீரோ மாதிரி மனைவியை கைப்பிடிச்சி எடுத்து மேலே நிற்க வச்சார். எல்லா கணவனும் மனைவி முன்னாடி ஹீரோ மாதிரி நடிக்க தான் ஆசைப்படுறான், ஆனால் அவங்க வில்லனாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு செலிபிரிட்டிக்கு அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னார். அது சரத்குமாருங்கிறதால அந்த ராதிகாவோட பெருமை வந்து அது வெளியே தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு செலிபிரிட்டிக்கு கணவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், சாதாரண கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இதுபோல் வந்து என்னோடய மனைவி இவ்வளோ பெருமை வாய்ந்தவங்க, அப்படி பண்ணவங்க, இப்படி பண்ணுவோன்னா சொல்லுவோம், அப்போ தீர ஜிங்சா கடிக்கிறான் பாருங்க, அப்படி வந்து ஒரு ஆம்பளை இல்லைடா அப்படின்னு குறை சொல்லுவாங்க. இல்லை அந்த ஆணாதிக்கத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் பண்ணுவோம். இப்படிவா என்னோட அனுமதி இல்லாமல் படம் நடிக்கக்கூடாது, நான் சொன்னால் தான் நடிக்கணும், நான் சொன்னால் தான் கால் ஷீட் கொடுக்கணும், இது மாதிரி சொன்னால் வச்சுங்க, ஒரு கண்ட்ரோல் பண்ண வச்சுங்க. அப்போ என்ன சொல்லுவோன்னா, பாடுறா அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்க வந்தது, இவன் ஒன்றுமே பண்ணாமல் வந்து உட்காந்துட்டான் பாடுறா, அவன் சரியான சாட்டிஸ்டாக இருந்தான். ஒன்று ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவான், இல்லை சாட்டிஸ் சொல்லுவோம். இதையெல்லாம் மீறி தான் ஒரு செலிபிரிட்டிக்கு கணவனாக இருக்கணும். ஆனால் சரத்குமார் வந்து உண்மையாகவே மிகச்சிறப்பாக 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி தன்னோட மனைவியும் விட்டு கொடுக்காம ஒரு அழகாக ஒரு விஷயம் சொன்னார். யாருக்கும் எல்லார் மனசுலையும் அது இருக்குது, ஆனால் சில நேரங்கள் அது மேடையில் வரும்போது தான் அது வந்து எல்லாரையும் போய் சேருது. உண்மையாகவே வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற அனைத்து பட்டங்களுக்கும் தகுதி வாய்ந்த ஒரு நபர் வந்து ராதிகா. அவங்களோட நான் ஒரு படம் கூட இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை. ஏறக்குறைய சிவாசா காலத்துலேருந்து எனக்கு அவங்கள தெரியும், 30 வருஷமாக தெரியும். ஒரு சகோதரியை பார்க்கும்போது, ஒரு முரட்டு சகோதரியை பார்க்கும்போது எவ்வளோ வந்து ஒரு பிரியம் இருக்குமோ, அது மாதிரி எங்கே பார்த்தாலும் அந்த எவ்வளோ தூரம் எவ்வளோ மேடையில் அது பிரைம் மினிஸ்டரே பக்கத்தில் இருந்தால் கூட பக்கத்தில் பார்க்கும்போது அந்த நட்போடு வந்து அந்த கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க. அந்த நட்போடு பழகக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர், ஒரு பெண்மணி. அவங்க வாழ்வாங்கு வாழணும். அதுபோல் இந்த திரைப்படம் நம்ம சரணுக்கு மறுபடியும் ஒரு மிகச்சிறந்த ஈழத்தை அளிச்சு தமிழ் சினிமாவில் இந்த படத்தின் மூலமாக ஒரு வரலாறு தொடங்கும், இந்த படத்தின் மூலமாக ஒரு வரலாறு தொடங்கும், நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அதுபோல் மார்க்கெட் ராஜா மூலம் சிறு தயாரிப்பாளர்களுக்கும் மறுபடியும் சிறந்த படைப்பாளிகள். இப்போ ஞானசுமந்தன் சார் சொன்னார், வந்து ஒரு விஷயம் சொன்னார், மனிதனை வந்து கலை வந்து ரசனைக்குள்ளாக்குதுன்னு. நான் சொல்கிறேன், முதல்ல கலை வந்து மனிதனாக்குது. முதல்ல மனிதனாக்குறதே கலை தான். நம்மளாம் மனிதனாக இருக்கணும்னா இங்கே வரும்போது 1000 பேர் இருக்கும், 1000 பேருக்கு ஒரு அடையாளம். இவங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தன் மனதில் ஏற்பட்ட கலை இல்லை, இது வடிவமைச்ச ஒரு கலைஞனோட கலை. அதுபோல் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமா வந்து தமிழர்களை மட்டும் இல்லை, இந்திய சினிமா இந்தியர்களை எல்லாரையும் வந்து மனிதர்களாக சந்தோஷம் கொடுத்து அவர்களை வந்து அந்த கவலையை மறந்து சரச நல்லா சொன்னார். அதாவது வந்து தன் கவலையை மறந்து மனிதர்களோட சமூகத்தை வந்து சிரிக்க வைக்கிற ஒரே கலை வந்து இன்றைக்கி சினிமா தான். அது வந்து கலைஞர் தான் அந்த வேலையை பல்வேறு வேலைகளை பண்ணுறான். ஒன்று டிவியில் பண்ணுறான், இல்லை வந்து திரையில் பண்ணுறான். திரைக்கலைஞர்களோட திரைப்பட சங்கங்கள் கூட இன்றைக்கி வந்து இந்த சினிமாவை யாரால் அழிக்க முடியாது. ஆனால் இதுக்கு வர வேண்டிய மார்க்கெட் ராஜான்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஆனால் இந்த மார்க்கெட்டை எப்படி பண்ணணும்? அன்னைக்கு 100 பேரும் சினிமாவை திரையரங்கத்துக்குள்ளே வந்து பார்த்தாங்க. இன்றைக்கி 100 பேரும் சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் பல்வேறு வடிவங்களில் அந்த சினிமாவை பார்க்குறாங்க. பல்வேறு வடிவங்களில் சினிமாவை பார்க்கும்போது கூட அதை தயாரித்த தயாரிப்பாளருக்கு அதற்குண்டான ராயல்ட்டி வந்து சேரும்போது அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கலாம், ஆனால் அது வர வேண்டிய வருமானங்கள் வர வேண்டிய அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது சங்கங்களும் அரசும் சேர்ந்து இந்த கலையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கலையை காப்பாற்றினா மனிதர்கள் மனிதர்களாக இருப்பாங்க. அரசாங்கம் அவங்க வேலையை பண்ணலாம். என்னன்னா மனிதர்கள்கிட்ட வந்து சோகமும் டிப்ரெஷனும் இல்லை வந்து வருமான வன்முறையும் அதிகரித்து ஒரு சமநிலை இல்லாமல் போயிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. கலையை காப்பாற்றுறது, கலைஞர்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இந்த சமூகத்தை சமூகமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் கூட இந்த அரசுக்கு இருக்கிறதால கலையை காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றி சமூகத்தையும் காப்பாற்றுமாறு அரசை வேண்டிக் கொண்டு இந்த மார்க்கெட் ராஜா மிகப்பெரிய மார்க்கெட்டை அடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். செஞ்சு எனக்கு அமர்க்களம் ட்ரெய்லர் பார்த்த அந்த ஃபீல் இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையணும். மியூசிக் டைரக்டர் சைமன் சார், உங்களை ஃபேஸை பார்க்க முடியல, கொஞ்சம் வெளியில் அப்படி எழுந்துச்சிங்கன்னா எல்லாருமே அவரை பார்த்துக்கலாம். அதாவது நல்லா இருந்துச்சு அந்த தாதா சாங் வந்து. அவங்க மேலே கூட ஒரு தடவை வரலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே, எல்லோரும் ஒரு கைத்தட்டுங்க. ஏன்னா நல்லா அருமையாக மியூசிக் இருந்துச்சு. அந்த தாதா சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். சூப்பர், ஓகே. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது மூலமாக ப்ரொடியூசருக்கு நிறையா காசு வரணும். மோகன் சார், நீங்கள் எமோஷ்னலாக பேசுனது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடைந்து ப்ரொடியூசருக்கு நிறைய காசு வரணும். தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் ஜெயிக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல வந்து கலையரசி, நம்ம எல்லாரும் பெருமைப்படுற நடிகவேல் செல்வி ராதிகா அம்மாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேடம், இன்னும் நிறைய விருதுகள் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. சரண் சார், தடால் மேடையில் போய் 60 வயசெல்லாம் சொல்லிட்டாங்க பாருங்கள், ரொம்ப தப்பு இல்லை. இன்னும் ஹீரோ நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு போய் 85வா இப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லை மேடையில். ஓ ஓ 1985 அதான் சொல்கிறா. இந்த மாதிரி வயசெல்லாம் சொல்லாதீங்க மேடையில். அவர் என்றைக்குமே இளைஞர். ஓகே, எல்லாருக்குமே வந்து ஒரு அவருடைய ஒர்க் அவுட் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப இன்ஸ்பயர் ஆவீங்க. அந்தளவு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகிற ஒரு பெரிய நடிகர். அவரை போய் வயசு சொல்லாதீங்க சார். மேடத்துக்கு வந்து கண்டிப்பாக பெரிய விருதுகள் கிடைக்கலன்னா ஒன்றும் பெரிய இது இல்லை, நம்ம பண்ண வேண்டிய ஒரு உழைப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஆன்லைனில் பத்மஸ்ரீ பத்மபூஷனுக்கு ஆன்லைனில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேர் நாமினேட் பண்ணணும். பத்மபூஷன் வாங்கினவங்களும் ஒரு பத்மஸ்ரீ வாங்கினவங்களும் நாமினேட் பண்ணணும். அவங்களுடைய பயோடேட்டா பற்றி நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக மேடத்துக்கு அடுத்த வருஷம் நம்ம வந்து ஒரு பத்மஸ்ரீ வாங்கிட்டு வரலாம். அதுக்கு நம்ம உழைப்போம். என்ன சொல்லுங்க சார்? நம்ம நாமினேட் அனுப்பணும் சார். 2 பேர் அனுப்பணும். 2 பேர் அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக மேடத்தினுடைய சாதனைகளுக்கு விருது கண்டிப்பாக இருக்குது. அடுத்த வருஷம் நம்மளாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு விருது வாங்கி தருவோம். அதுக்கான முயற்சி எடுப்போம். ராதிகா மேம், உங்களுக்கு இன்னும் பல விருதுகள் இருக்குது. நாங்கள் எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து இன்னும் எப்படி பார்க்குறோன்னா, 41 வருஷம் கடைஞ்சோம், இன்னும் 41 வயசாக இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்குல்ல நடிக்கிறதுக்கு. அப்புறம் அவார்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம் எல்லோரும். அதனால தான் அப்படி நினச்சோம். ஆனால் சாரே சொன்ன பிறகு இப்போ எல்லோரும் உழைக்கிறோம். அதுக்காக உழைச்சி கண்டிப்பாக அவங்களுக்கான விருது கொண்டு வருவோம். மார்க்கெட் ராஜா MBBS ஆரம்பிச்சிருந்தே வந்து மோகன் சார் வந்து ரொம்ப பிரமாதமாக மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு நல்ல மார்க்கெட்டிங் தெரியும்னு எனக்கு தெரியும். அவருடைய படங்களை வந்து 200 படங்கள் மேலே ஹிந்தி டப்பிங்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து பண்ணி பல அனுபவம் இருக்கிற மோகன் சார் எங்களோட பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு நியாயமான பிஸ்னஸ் மேன் அவர். அதாவது எல்லோரும் நல்லா ஜெயிக்கணும், கரெக்டாக பேமெண்ட் கொடுப்பார். அதாவது அவர் என்ன சொன்னாரோ அந்த பேமெண்ட்டு கொடுத்துருவார். ரொம்ப நியாயமான ஒரு பிஸ்னஸ் மேன் அவர். இந்த படம் மூலமாக தயாரிப்பாளராக வரும்போது கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு ஹீரோ எடுத்துகிட்டு 2 படம் பேக் டு பேக். அதில் ராஜபீமா வந்து நம்ப மாட்டீங்க, நேராக வந்தார். திடீர்னு ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமான்னு சொல்லிட்டு மொத்த கதையை சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், என்ன சார் ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாக கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா. இல்லை சார், கதையை நான் தான் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னார். இதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கு தேவை. எவ்வளோ ஆழமாக நீங்கள் இறங்கி அந்த கதையோட ஐக்கியமாகறீங்களோ அந்தளவு ஒரு பொறுப்பான தயாரிப்பாளர் இருக்க முடியும். இன்ஃபேக்ட் ராஜபீமா கதை உங்கள் பேரில் வருமானு தெரியல, அந்தளவு வந்து கதையில் இன்வால்வ் ஆகி அந்த படத்தை டெவலப் பண்ணார். சேம் டைம் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் வந்து இந்த படம் பண்ண போகிறேன் மார்க்கெட் ராஜா MBBS அப்படின்னாரு. நான் சொன்னேன், பேக் டு பேக் பண்ணுறீங்களே ஒரு ஹீரோ அப்படின்னா. இல்லை சார், எனக்கு சரியான பிளானிங் சரண் சார் கிடச்சிருக்காரு அப்படின்னாரு. தலை அஜித் சாரை வச்சு 4 வெற்றி படங்கள், அதாவது தொடர்ந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் சிவா சார் இப்போ பண்ணாருன்னா அன்றைக்கி 4 படங்கள் வந்து அஜித் சார் வச்சு எடுத்து பெரிய வெற்றி கொடுத்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சரண் சார். அவர் வந்து ஆரவுக்கு ஒரு படம் பண்ணுறது இவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் நான் சொல்லுவேன். ஆரவ், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரியர் காத்திருக்கு. ஏன்னா சரண் சாருக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த மார்க்கெட் டைனமிக்ஸ் தெரியும். இந்த கான்டெம்பரரி சினிமாவில் என்ன மாதிரி கமர்ஷியல் படம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இந்த பாடலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கும்போது ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருந்தா இவ்வளோ இன்னும் பெருசாக இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு யாரோ. அவருடைய பாடலும் அந்த ஒரு மேக்கிங்கும், அதை விட என்னென்னா அதில் கொண்டு வந்துரு கேஸ்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமான கேஸ்டிங். ராதிகா மேம் கலக்கிறாங்க, தாதாவா லேடி தாதாவா கலக்கிறாங்க. நாசு சார்லேருந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய டீமை வந்து மோகன் சார் இறக்கியிருக்காரு. ஏன்னா சொன்னார் ரோஹினி மேம் பெரிய ரோல் அடிச்சிருக்காங்கன்னு. தேவதர்ஷினி மேம் கலக்கிறாங்க கூட கமெடியில். நிறைய ஒரு டீம் ஃபுல்லாக வந்து ஒரு படத்தில் அசம்பிள் பண்ணியிருக்கீங்கன்னா மோகன் சார் கண்டிப்பாக ஆரவ அடுத்த கட்டம் கொண்டு போகிற முயற்சியில் இருக்கீங்க நினைக்கிறேன். அடுத்து கால்ஷீட் உங்கள்கிட்ட தான் வாங்கணும் போல இருக்குது. ஆரவக்கிட்ட வாங்கணுன்னா அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களாம் என் கூட உழைச்சிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து சைமன், கொலைகாரன் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமான ஒரு மியூசிக் டைரக்டர் சைமன், இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். வெரி ஹாப்பி. என்னுடைய அடுத்த படத்தில் அவர் தான் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக சைமன் கிட்ட சொன்ன, தொடர்ந்து நீங்கள் என் கூட பயணிப்பீங்கன்னு. ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு ஆழமாக உழைச்ச ஒரு மியூசிக் இயக்குனர், அவருக்கு வந்து தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் படம் பேக் டு பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் அறிமுகம் வர காவ்யா தாப்பர் எங்களோட அடுத்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வரிசையாக இந்த படத்தோட சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவுக்கு. மார்க்கெட் ராஜா MBBS ஒரு பக்கா கமர்ஷியலாக அழகான ஒரு படமாக வந்துட்டுருக்கு. சரண் சாருடைய அற்புதமான இயக்கத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். அதை விட முக்கியமாக ஒரு நல்ல தயாரிப்பாளர், சினிமாவை ஆழமாக புரிஞ்சு 30 வருஷமாக புரிஞ்ச ஒரு தயாரிப்பாளர் மோகன் சார் மாபெரும் வெற்றியடையணும். எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தலைவர் பேசுகிற பிறகு நான் பேசுகிறது இன்னுமோ ஒரு மாதிரி. தலைவரோட அனுமதியோட எந்த இது இருந்தாலும் தலைவர் ஆர்கே செல்வமணி, நானும் சரணும் ஒன்றா படித்தவங்க. கலைக்கல்லூரியில் படிக்கும்போதே அவன் மிகப்பெரிய ஒரு போராளி. அந்த நேரத்துலேயே வந்து எந்த ஸ்ட்ரைக்கு இருந்தாலும் சின்ன பையன் வயசில், எங்களுடைய குரூப்பில் சின்ன பையன், அவன் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குவான். அதன் பிறகு கேபி சாரோட மோகனம் அசிஸ்டண்ட்டாக நான் இருக்கும்போது, அப்போ என்னோட அது உள்ளே வந்து உன்னால் முடியும் தம்பி இந்த படம் நினைக்கிறேன், அதன் மூலமாக உள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு சிகரத்தின் சிஷியனாக இருந்து சிகரத்தையே ரீச் பண்ணி ஒரு காலகட்டத்தில் அவர் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு, அது ஒரு காலத்தோட கட்டம். தசாப்தி சரியில்லை அப்படின்னா, அந்த காலங்கள் சரியில்லை அப்படின்னா, அந்த நேரம் இனி வர காலம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய புகழும் பணமும் எல்லாம் சேரணும், கண்டிப்பாக சேரும். இங்கே மேடையில் இங்கே வந்து உட்காந்துட்டு என்னுடைய தமிழ் சிங்கம் என்று நாங்கள் சொல்லுவோம் அண்ணன் சரத்குமார் அவர்கள், அவரோட படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராதிகா அம்மா இருக்காங்க. திராவிட குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் என்று தான் அண்ணன் ராதாண்ணன் சொல்லிட்டு இருப்பார். சொன்னார் ராதாண்ணன் மகன். இன்றைக்கி அவர்கள் எங்களுடைய திராவிட இயக்கத்தின் சார்பில் நாங்கள் மிகப்பெரிய பெருமை அடைகிறோம். அவர் நடிகர் ஐயா அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற, அவருடைய பெயர்லாம் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. ஒரு ஒரு காலகட்டங்களில் எல்லாமே வந்து புதுசாக வரவங்க வந்து வேறு பேரை தான் பேசிகிட்டு இருக்காங்க, ப்ரொமோஷன் அப்படின்றாங்களே தவிர பழைய ஒர்க் பண்ண அத்துணை பேருடைய பெயர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அல்லது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், நடிகர்கள் ஐயாவாக இருக்கட்டும், எல்லோருடைய பெயருமே வந்து இன்றைக்கி சொல்கிறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு. இனி அவர்களுடைய வாரிசுகளுக்கு அதை எடுத்து காட்டுகின்ற வகையில் இன்றைய வசூல் ராஜா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா சாங்கில் வந்து என்னுடைய நண்பன் சரண் அவர்கள் செய்ததற்காக கோடான கோடி நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். திரு ஆரவ் அவர்கள் இப்போ அடுத்ததாக அதிவேகம் என்ற படத்தில் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கார், பிச்சாண்டி ப்ரொடியூசரை டைரக்டரோட. அந்த படத்தில் நானும் பணியாற்றிட்டு இருக்கேன். அவரும் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று கூறிக்கொண்டு என்ன பேசுகிறதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு சரவணன் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் வழக்கம் இருக்கேன். அவன் மேலும் இந்த படம் வந்து இந்த படம் மூலமாக மிகப்பெரிய வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாழ்த்துக்கு நன்றி வாழ்த்து சொல்லி நன்றி பெற்றுக்கொள்கிறேன். அவரை தொடர்ந்து இன்றைய காலை பொழுதில் ஒரு அழகான பட்டத்தை வந்து சகோதரி ராதிகா அவர்களுக்கு, ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது சொன்னால் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் இப்போ நாங்கள் போகிறதே கிடையாது. ஏன்னா போனால் பிரச்சனை வந்துடுது, ஏதாவது பேசி அப்படின்ட்டு போகிறதில்ல, போனால் பதில் சொல்லணும். இதனால் இது ராதிகா மேடத்துக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள்லாம் வரலைன்னா அதை விட வேறு வேலை இருந்தாலும் அது முக்கியம் கிடையாது. அவங்க பட்டம் கொடுக்குறத பார்க்கணும், அதில் கலந்துக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை. அவங்களுக்கு எவ்வளோ பட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து கலையரசி ராதிகா வந்து கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை தான் நாங்கள் வந்து ராதிகா அம்மாவோட நாங்கள் நடிக்கலை, படங்கள் பண்ணலைன்னா கூட அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு 3 மாதம் அவங்க கூடவே இருப்பேன், பிரச்சாரத்துக்கு போவோம், கொள்வோம். அவங்க எல்லாம் கலையரசி ராதிகான்னு போஸ்ட்டில் போட்டிருப்பான். ஆனால் அவங்கள கலையரசி ராதிகான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க, கட்சிக்காரங்களோ மேடையிலையோ. அப்போ சித்தி ராதிகான்னு தான் பேர் அவங்களுக்கு. இந்த சீரியலே தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தினதே அவங்க தான். சித்தி ராதிகான்னு தான் போடுவாங்க போஸ்டர்ஸ்லாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு பட்டம், எவ்வளோ பட்டமாக அவங்க வாங்கியிருக்காங்க. சரத்குமார் ஒருவார் பின்னாடி சித்தப்பா வரான்னு சொல்லுவாங்க பிரச்சாரத்துக்கு. அந்த மாதிரி அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் பல பட்டங்களை, ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒவ்வொரு பட்டங்கள் இருக்கும். இப்போ கொடுத்த பட்டம் இனி நம்ம சினிமா துறையிலிருந்து அதை வெளிக்கொண்டு வரணும் என கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் வந்து சரத்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்கள பார்த்தாவே பயப்படுவாங்க. ஒரு துணிச்சலான ஒரு லேடியை பார்க்கவே முடியாது. ஒரு 1000 பேர் சேர்ந்து மடிப்பாங்க ஒரு கூட்டத்தில், ஒரு காட்டுக்குள்ளே, ராத்திரி 12 மணி 1 மணிக்கு. துணிச்சலாக நின்று பெசாமி நீங்கள் உட்காருங்க, நான் தான் கூட போவேன், தலைவர் பொண்ணு செல்வி கூட வருவாங்க, பெசாமல் உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவ்வளோ பேருக்கு பதில் சொல்லுவாங்க, அத்தனை ஆம்பளைங்களுக்கும். அவ்வளோ பேரையும் விட்டுட்டு நாங்கள் காரை எடுத்துகிட்டு வண்டி எடுப்போம். வண்டி வந்து போயிட்டே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் தலைவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க எல்லோரும். ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ராதிகாட்ட நானே பேச முடியாதுன்னு கலைஞர் சொல்லுவார். அந்த அளவுக்கு தைரியமான ஒரு பெண்மணி அவர்கள் வந்து. ராதாரணம் பொண்ணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ராதாரணம் எப்படி இருந்தார், எவ்வளோ வேகமாக இருந்தாருங்கிறது அவர் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனையில் தெரிஞ்சது நம்மளுக்கு. அதை விட ராதிகா அம்மா வந்து நாங்கள் பழகின விதத்தில் பெரிய ஒரு வீராங்கனை. அவர்களுக்கு இந்த பட்டம் கொடுத்தது சரியான பட்டம் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும். மோகன் வந்து எனக்கு ரொம்ப நண்பர். அவருக்கும் நானுக்கும் அவங்க அப்பா காலத்திலிருந்து நான் வந்து அவருடைய தொடர்பு வைத்து விட்டுருப்பவன். இந்த விநியோகஸ்தர் சங்கம்னு நாங்கள் ஆரம்பிக்கையில் அவர் வந்து அப்போ நாத்தார்காட் அசோசியேஷன் சங்கத்தில் செயலாளராக இருந்தார். அவரை வைத்து தான் நாங்கள் செங்கல்பட்டில் அந்த அசோசியேஷன் ஆரம்பித்தோம். சுந்தர் சாரை வச்சு, இவங்க அப்பா மோகன் சார் அப்பாவை வச்சு. அந்த அளவுக்கு சினிமாவில் ஈடுபாடு கொண்ட, 82ல் ஈடுபாடு கொண்ட ஒரு மோகன். அவர் வந்து இந்த துறையில் வந்து பல வித்தைகளை கற்றுருக்கிறார். விநியோகஸ்தராக, தயாரிப்பாளராக, டப்பிங் ஆர்டிஸ்டாக, இந்தி பட விநியோகஸ்தராக பல வித்தைகளை கற்றுருக்கிறார். அவர் வந்து அருமையான செலெக்ஷன். எனக்கு படம் இதை ஆரம்பிக்கல கூப்பிட்டு ஆஃபீஸுக்கு வர சொல்லி என்கிட்ட பேசினார். நான் சரண் அங்கே இருந்தார். சரணுடைய திறமையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, எல்லோரும் சொல்லிட்டாங்க, நேரம் ஆகிட்டே இருக்குது. சரண் வந்து எல்லாத்தையும் முடிச்சு வெற்றியெல்லாம் கண்டவர். கூட அளவு பிரேக் வர்றதுங்கிறது நல்லது. மறுபடியும் ஒரு வரையில் இனிமேல் அவரை அசைக்க முடியாத அளவுக்கு சரண் இருப்பார் என்பதை கூறி, இந்த படத்தில் இருக்கிற ஆரோ மற்றும் இசையமைப்பாளர் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வசூல் ராஜாவை விட அதிகமாக மார்க்கெட் ராஜா கலெக்ட் பண்ணும் என்று நம்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்க்கெட் ராஜானுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த உடனே ஒரு இன்ப அதிர்ச்சி, ராதிகா அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்னு. இந்த பட்டத்துக்கும் மேலே அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டியது அப்படின்றது சொல்கிறதுக்கே இல்லை. எப்போவுமே நான் பேசும்போது சொல்வேன், ராதிகா அவர்களுக்கும் ஜெயசுதா அவர்களுக்கும் கிடைக்காத ஒரு அவார்டு வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி. அண்ட் நடிகவேள் செல்வி அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். நடிகவேள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, நாடகத்துலேயுமே சினிமாலையுமே சமூகத்துக்கு அவர் பணியாற்றியிருக்கிறார், வேலைகளிலுமே. பட் அதையும் மீறி ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆளுமை ராதிகா அவர்கள், அவர்களுடைய அந்த தைரியம் எப்போவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அவங்க சொல்லியிருக்கிற ஒரு சில வரிகள் என்னுடைய மனசில் எப்போவுமே இருந்திருக்கு. சாகரத்துக்கு துணிஞ்சா அதை வச்சு வாழ்ந்துடலாமே அப்படின்ற ஒரு வரி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ஆஸ் அ பர்சன் கூட வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக நின்று இருக்கிற ஒரு பெண்மணியும் கூட. அதே மாதிரி அவங்களோட ஒரு ஃப்ரேமில் நம்ம நின்னோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நடிக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் வந்து ஷேர் பண்ணலை அப்படின்னாலும் அவங்களுடைய கேரக்டர் ஒரு விதமான மிக 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 ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரக்டர். அதை பார்த்த உடனே அசந்து போயிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க அப்பாவுடைய ஒரு சாயல் தெரிஞ்சது இந்த படத்தில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து அவங்களுக்கான ஒரு முத்திரை பதிச்சிருக்கிற ஒரு ஆக்ட்ரஸும் கூட. அவங்க இந்த கேரக்டர் பற்றி பேசணும் வந்து இதை பேசப்படும். இந்த கேரக்டர் வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்போவுமே பேசப்பட்டுட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஷரனுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு தீட்டி கொடுத்துருக்கிற ஒரு டைரக்டர். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கான்ட்ராஸ்ட் கேரக்டர் அவங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு வேறு ஒரு கான்ட்ராஸ்டில் என்னுடைய கேரக்டர் இருக்கும். என்னுடைய கேரக்டரையும் பிரணவ் என்னுடைய இன்னொரு இந்த படத்தில் விஹான் அந்த கேரக்டரையும் இது வரைக்கும் இந்த ஆடியோவில் ட்ரெய்லரில் எல்லாமே காமிக்காமல் ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. பட் நிறைய படங்களை நம்ம நடிக்க போகும்போது வந்து ஒரு தயாரெடுப்பெல்லாம் இப்போ தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்போம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். பட் இந்த படத்துக்கு மட்டும்தான் தயாரெடுப்பு தேவைப்பட்டது. அப்படியான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருப்போம் ஒரு ஆர்டிஸ்டாக. வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு டைரக்டர் ஷரண் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அண்ட் அதே மாதிரி வந்து திஸ் ப்ரொடியூசர் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஐ ஜஸ்ட் டென்ட் ஹாவ் டு வரி அபவுட் எனி திங் அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது எல்லா வேலையுமே. அண்ட் இந்த பாட்டு கேட்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பாடலில் ஒரு வரிகள் எல்லாத்தையுமே நம்ம பாடகர்களை வச்சு எடுத்திருப்பாங்க. பட் இந்த பாடல் நம்ம பார்த்தோம்னா ஆரவ பேச வச்சுட்டு அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக பட்டுச்சு எனக்கு. ஸோ வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் அண்ட் ஐடியாஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஷரனுடைய உழைப்பு இருக்குது. அண்ட் தேவதர்ஷினி பார்க்கும்போதும் இல்லை ராதிகா மேம் பார்க்கும்போது கூட வந்து எனக்கு தெரியாத ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா காமெடி என்னால் வந்து அந்த அளவுக்கு பண்ணவே முடியாது. ஸோ ஐ ரியலி விஷ் அண்ட் யூனோ லுக் அப் டு சர்டன் பீப்புள் வென் தே கேன் ஹேண்டில் காமெடி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். வந்து அதுதான் மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் கூட. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு அரவ் அண்ட் விஹான் அண்ட் காவ்யா வந்து ஒரு தமிழ் பொண்ணு கிடையாது. இருந்தாலும் அவளுடைய நடிப்பு பார்க்கும்போது தமிழ் தெரியாத பொண்ணு நடிச்சிருக்கா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா தேர் ஆல் வெரி 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 கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்கும் இதில் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து டோட்டல் என்டர்டெய்னர் அப்படின்றது தான். நானே வந்து அவர் சொல்கிற சீனு கேட்டுட்டு அவ்வளோ சிரிச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கணும், இந்த எப்படி அவர் வந்து தியேட்டர் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் என்டர்டெய்னர். அதில் இருக்கிற ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்டுக்கு எனக்கும் ஒரு பாட்டு இருக்குது. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு தி ப்ரொடியூசர் அண்ட் மார்க்கெட் ராஜா MBBS. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து சொல்லுவீங்க அஃப்கோர்ஸ் வி ஆர் டூயிங் வேறு மாதிரியான படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது சந்தோஷம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் மேடைக்கு முன்னால் அமைந்திருக்கும் திரையுலக ஜாம்பான்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் தான் வந்தேன். அவர் பார்த்தா ராதிகா மேடத்துக்கு வந்து நடிகை வேலுங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்ததுக்கு ஒரு கைத்தட்டல். ஏன்னா லேட்டாக வந்துட்டேன்னா ஊர்லேருந்து வரேன், திருச்சியில் இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. நான் வந்தபோது கேட்டேன், சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்கள் அன்பு அண்ணன் சரத்குமார் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அதாவது இந்தியாவின் ராம்போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட பாடி, அந்த ஹெல்த்து எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் உடம்புங்கிறதுக்காக அவர் ஒரு உதாரணம் புருஷன். அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் மார்க்கெட் ராஜா சொல்லும்போது, இந்த படம் வந்து மோகன் சார் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் எது நினைக்கிறாரோ அதை நடக்காமல் விடவே மாட்டார். இந்த டைட்டிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், வாங்காமல் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் வாங்கிட்டார். அதே ஃபஸ்ட்டு வெற்றி. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், எந்த வித மாற்று கருத்துமே இருக்காது, இருக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து ஆடியோ வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சாரில் கேட்டுக்கிட்டு சொன்னாங்க. ட்ரெய்லர் வந்து அனல் பறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜிலும் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது மனமார வாழ்த்துறேன். ஏன்னா அவர் சார் சொல்லும்போது ரெண்டு வார்த்தை ஒரு வார்த்தைன்னு தான் சொன்னார். நான் ஒரு 10 வார்த்தைக்கிட்ட பேசினேன் நினைக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். இந்த படத்தில் உள்ள அத்தனை டெக்னீஷியனும், ஹீரோயின் மற்ற அனைவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து படம் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் எடுத்தால் ரிலீஸ் பண்ணால் நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. அதனால் இந்த கேரவன்லாம் நிறையா கேரவன் வைக்காமல் ஏதோ ஒரு கேரவன் வச்சு அதில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹீரோயின் முக்கியமான டெக்னீஷியனில் உட்கார முடியுமாங்கிறது இனி வர காலத்தில் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா தயாரிப்பாளர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்து தலைவராக இருக்கேன். தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கத்தில் தினசரி ஒரு பஞ்சாயத்து வரும். அந்த பஞ்சாயத்துலாம் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர், இவங்கெல்லாம் இருக்க இந்த காலத்தை மீண்டும் வந்து ஒரு திரைப்படத்தை ரொம்ப ரேஞ்சில் கொண்டு போனோம். ஏன்னா கேரளாவில் வந்து படம் எடுத்து முடித்தோடனே 15 லட்ச ரூபா தராங்க. இங்கே தர்றதே இல்லை. எப்பவும் ஒரு வாட்டி தருவாங்க, அது எப்போ தராங்கன்னு தெரியல. இப்போ கொடுக்குறாங்க, பரவாயில்ல. இந்த அரசாங்கம் வந்து நிறையா நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னாக்க மானியம் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் திரைப்பட உலகம் நல்ல லெவலில் போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மார்க்கெட் ராஜா மிக மிக பெரிய வெற்றியை வெற்றி 100வது நாள் விழாவிலே நம்ம எல்லாரும் சந்திக்கணும்னு கோரிக்கொண்டு, இந்த இடத்துல வந்து தாயும் தந்தையும் மதிங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கருவறைன்னு ஒன்று தனியாக இருக்கும். எல்லா தாயும் தன்னோட வயிற்றில் கருவறை வச்சுருக்காங்க. அந்த தாய் சொல்ல எப்போதுமே தட்டாதீங்க. தாய் தான் உலகத்திலே மிகப்பெரிய தெய்வம். அந்த தெய்வ சொல்ல தட்டாதீங்க. தந்தை தன் உயிரே போனாலும் தன் மகன் மகள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த தந்தை சொல்லு மதிங்க. தாய்க்கும் தந்தையும் என்றைக்கு மதிக்கிறீங்களோ அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உலகத்திலே மூத்த மொழி தமிழ்மொழி. அந்த தமிழ் எங்கே போனாலும் சரி, தமிழில் வாழ்த்து சொல்லுங்கள், தமிழில் பேசுங்க. தமிழர்கள் தமிழ்லேயே பேசுங்க. ஏன்னா ரஷ்யாவில் நான் போயிருந்தேன். ரஷ்யாவில் வந்து இங்கிலீஷ் பண்ண கூட உதைப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் தான் பேசணும், நம்ம உதைக்க வேண்டாம், தமிழில் பேசுங்க. ஏன்னா 247 எழுத்து கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் எப்பவும் மதிங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்க தீர்வா. நன்றி, வணக்கம். பொதுவாக நான் வந்து மேடையில் பேசுகிறதுனா ரொம்ப கூச்சம். ஆனால் இந்த மேடையில் நான் பேசணும்னு நினைக்கிறேன். 2 காரணம். ஒன்று, இந்த ப்ரொடியூசர் சார், அவர் சுரபி மோகன் சார். அவர் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு பார்ட் மாதிரி ஆகிட்டார். எல்லாம் இன்ஃபேக்ட் மானிட்டர் பின்னாடி யூஸ்வலாக ஒரு 3 சேர் இருக்கும். அவர் வந்தார்னா அட்லீஸ்ட் ஒரு 10 சேர் 20 சேர் போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஒரு பெரிய கேங்கே இருப்பாங்க. அவங்க படம் எடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பராகவே இருந்தார். ஸோ அது ஒரு ரீசன். அப்புறம் இன்னொன்று வந்து, இன்றைக்கி நான் வந்து கேமராமேனாக இருக்கேன். இந்த படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. இன்னொன்று வந்து நான் கேமராமேனாக இருந்து அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் வந்து என்னுடைய அண்ணன், சொந்த அண்ணன் சரண். ஸோ எனக்கு வந்து சினிமான்னு ஒன்று இருக்குது, அது நமக்கெல்லாம் அஃபோர்டபுள்னு தெரியாத காலகட்டத்தில் எங்கள் வீட்டிலேருந்து முதல்ல ஸ்டெப் எடுத்தது அவர் தான். இன்றைக்கி அவருக்கு பின்னாடி நான் வந்து, அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 5-6 பேர் இதே ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ண எங்கள் அண்ணன் இன்னும் நிறையா சக்ஸஸ் எல்லாம் பார்க்கணும். நடுவில் இருந்த கஷ்ட காலம்லாம் தாண்டி பெரிய சக்ஸஸ் வரணும் அவருக்கு. அதனால் அதுக்கு வேண்டிக்கிட்டு விடைபெறேன். நன்றி. I'm super nervous and thank you so much. Hi everybody, once again I'm again very nervous. Thank you for having me today here, and I wrote a little speech because in general I'm very bad with speeches, so sorry. So firstly I want to thank each and everybody here for coming and gracing our little celebration and making it so much more better, and thank you for taking out the time for Market Raja MBBS today. Firstly, I want to thank Mohan sir and Sharan sir for this opportunity that I got, Market Raja, and for introducing me to Kollywood, and I'm so grateful that I get to enter Kollywood with this movie and this team. I'm very, 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 very grateful and blessed. Thank you so much, and I'm so glad, sir, that I trusted your vision, and it's probably one of the best decisions I've made, Sharan sir. So thank you for letting me play Vanishri, and yeah, it makes me feel really good right now. Apart from that, yeah, I want to thank our team, each and everybody, anybody who even had like 5% to do with our movie. Thank you for your involvement, because without you, Market Raja wouldn't have come here today, and I know that. I want to thank each and everybody from our team, like all our cast, Rohini ma'am, Radhika ma'am, Shams sir, Aditya sir, all our cast and crew, because everybody taught me something which I otherwise would have not learned. So thank you for such an amazing experience and helping me grow as an actor and artist, ma'am. Thank you, and thank you, Arav, for being such an amazing, amazing co-star. I had so much fun working with him on set and off set, and I think I can't thank or say this enough, but I truly am grateful. So thank you for this, and thank you for welcoming me into Kollywood. Thank you. Vanakkam. I'll keep it very short and simple. First of all, thank you. I wanted to thank the entire press. Since day one, you've given so much support to Market Raja MBBS. So big thank you to you all, and Suresh sir, Rekha as well. Secondly, I also want to start off with Saran sir. Thank you for seeing me in Stephanie's character. It's a huge opportunity after he's come back since 7-8 years, so I guess to be part of this project, it's a huge thing for me. Mohan sir as well, you've produced this film extremely well. I'm thankful to the entire team, to the entire cast as well. I can't go through the entire list. I can't see half of the cast. The cast is huge in this film. So that's pretty much about it. And Arav, this is your debut film. It feels like this is your 20th film, because I feel like you're a natural actor in this film, and I wish you the entire, your entire career all the best for yourself. And Kavya as well, this is your debut, so the entire team, I wish you all the very best. Thank you so much. திரையுலகத்தை சேர்ந்த பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நண்பர்களுக்கு வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். 90s எண்டில் நடிக்க வந்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னு சொன்னால் சரண் சாரோடைய டைரெக்ஷனில் நடிக்கணும் அப்படின்றது. அது மார்க்கெட் ராஜா மூலமாக எனக்கு வந்து நிறைவேறி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சிகரத்திலிருந்து கிளம்புன பல புயல்கள், மூத்த புயல், அவர் குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு குட்டி புயல் குஹன் சார். புயல்னால் நிஜமாவே அந்த புயல் மாதிரி தான் வேலை செய்வாங்க. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணது ஒரு 3 days இருக்கும், பட் படத்தில் ஒரு பிக் சங்கில் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டான ஒரு டைரக்டர், எனர்ஜெட்டிக் டைரக்டர். அண்ட் ஆரவ் இது வந்து ஒரு பிகினர் மாதிரி ஃபீல் பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர். அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க ஆரவ். இன்ஃபேக்ட் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஹிருத்திக் ரோஷன் ஒரு ஹீரோ, அவரை வந்து உலகத்திலேயே மிக அழகான ஆண்மகன் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிருத்திக் ரோஷனுக்கு தமிழகத்தின் பதில் ஆரவ் அப்படின்னு நினைக்கிறேன். வெரி ஹேண்ட்ஸம், வெரி டேலண்டட் யங் ஹீரோ. ஆல் தி பெஸ்ட் யூ. அண்ட் நம்மளுடைய ரவுடி மதர் ராதிகா மேம். ரவுடி மதர்னு சொல்கிறது வந்து எந்த ஹீரோ வந்து எதில் ரவுடியாக வந்தாலும் அவங்களுக்கு மதர் வந்து ராதிகா மேம் தான், ஏன்னா அவ்வளோ பொருத்தமான ஒரு ஆர்டிஸ்ட். மேம் உங்களுக்கு எவ்வளோ பட்டங்கள் கொடுத்தாலும் யூ த மோஸ்ட் லவ்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட். திரைப்படங்களையும் சரி, டெலிவிஷன்லையும் சரி, யூ த மோஸ்ட் லவ்ட். எங்களுக்கெல்லாம் ரோஹிணி மேம் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். All the best to the entire team. And Mohan sir, இந்த வசூல், இந்த மார்க்கெட் ராஜா ஒரு வசூல் ராஜாவாக உங்களுக்கு அமையணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு, உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ராதிகா மேம். அண்ட் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம் மேம் உங்களை. அண்ட் ஐ ஃபீல் ப்ரிவிலேஜ் டு ஹவ் ஒர்க் வித் யூ. And I'm very happy. And Market Raja படத்தில் வந்து, இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து மோகன் சார் தான். பிகினிங்லேயே சம்பளம் கம்மியாக வாங்கினேன்னு சொல்லிட்டாரு. என்னோட அடுத்த படம் ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் வேறு இங்கே இருந்தார். நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இப்போ. அண்ட் ஸோ என்னென்னா மோகன் சார் வந்து எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 555 நான் பண்ணுறதுலேருந்தே மோகன் சார் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ் அண்ட் ஹீஸ் பீன் வித் மீ என்கரேஜிங் மீ அண்ட் எப்போவுமே கால் பண்ணுவார் எனக்கு, அடிக்கடி கால் பண்ணி பேசுவார். என்னோட மற்ற படங்கள் வரப்பையும் அவர் வந்து கால் பண்ணி பேசுவார். ஸோ அண்ட் இந்த படம் அவருக்கு நான் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சரண் சாருக்கு படம் பண்ண போகிறோம், நம்ம அடுத்த படம் நீங்கள் பண்ணுன்றப்ப நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். நான் எனக்கு என்னென்னா சரண் சார் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அவரோட படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க எல்லாமே. அண்ட் அப்படி ஒரு ஒரு சீனியர் டைரக்டர் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணோன்னா எப்படி இருக்கும், எனக்கு எப்படி நமக்கு செட் ஆகுமா, சில் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் அண்ட் அப்புறம் சும்மா சரண் சார் கூகுள் பண்ணி பார்த்தேன், எல்லா ஃபோட்டோலையும் பக்கா ஃபார்மல்ஸில் ஷூஸ்லாம் போட்டுட்டு பக்காவாக இல்லை, எப்போவுமே வந்து க்ளீனாக அப்படி இருந்தார். எனக்கு என்னென்னா நான் பாதி நேரம் ஷார்ட்ஸ் டிஷர்ட்ஸ் போட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். என்னடா சார் இப்படி இருக்காரு, எப்படி இருக்கும் ஒர்க் பண்ண அப்படின்னு. பட் டே ஒன் நான் அவரை மீட் பண்ணி, அதான் இந்த தாதா சாங் ஒர்க் பண்ணப்பயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உண்மை தெரிஞ்சுது. ஆக்சுவலாக சரண் சார் படம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஹிட், அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எப்படி அவருக்கு சாங்ஸ் அப்படி ஹிட் ஆகுது அப்படின்றது வந்து அன்றைக்கி தான் தெரிஞ்சது. பிகாஸ் அண்ட் அவரோட ஒரு யங் அட் ஹார்ட் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. லைக் வாட் எவர் இட் இஸ், ஹி ஸோ யங் அண்ட் அவ்வளோ ஓப்பன் டு நியூ ஐடியாஸ் அண்ட் எல்லாமே. எனக்கு உண்மையிலே வந்து ஒரு டைரக்டருக்கும் மேலே ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் எங்கள் எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் சச் ஒரு இந்த ஹோல் ப்ராஜெக்ட் ஒரு சில் மோட் தான், வந்ததுலேருந்து எல்லாம் சிரிச்சுட்டு ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இது, ஒரு எந்த ப்ரெஷரும் இல்லாமல். அண்ட் தேங்க்யூ சரண் சார். அடுத்தது சரண் சார் கிட்ட இருந்து எப்போ எந்த சாங்கு ஸ்கோர் எது வந்தாலும் ஒரு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவார், நல்லா இருக்குது சைமன் அப்படின்னா இமீடியட்டாக எனக்கு 15 minutes இன்னொரு கால் வரும். அது குகன் சார் கிட்ட இருந்து சரண் சார் உடனே குகன் சார் வந்து எப்படின்னா எனிதிங் வந்து கேட்குறப்ப வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு விஷயத்த, ஏன்னா பொதுவாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நமக்குள்ளே பண்ணுற படங்கள் எல்லாருமே புகழ்ந்துக்குவாங்க மாற்றி. பட் ஆனால் வந்து குகன் சார் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணி இந்த விஷயம் அவ்வளோ நல்லா இருக்குது, அது அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஒரு தடவையும் வந்து அவர் கால் பண்ணி வந்து விஷ் பண்ணுவார். ஸோ இட் வாஸ் லைக் வெரி நைஸ் திங். அண்ட் அஃப்கோர்ஸ் ரோஹினி மேம், தேவதர்ஷினி மேம் அண்ட் அந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து எனக்கு இது லைக் படம் பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா கடைசியாக இதுக்கு முன்னாடி பண்ண 2 படமும் ரொம்ப த்ரில்லர், கொலைகாரன் இந்த மாதிரி படம். இந்த படம் பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைம் சிரிச்சுட்டு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் ஒரு நல்ல ஒரு டைம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா அவருக்கு இந்த அப்ரிசியேஷன் எல்லாமே வந்து எனக்கு வருதுன்னா இட்ஸ் லைக் நாட் அ சிங்கிள் பர்சன், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம். ஏன்னா நான் வந்து சாங்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து நேம் கிடைக்குது, அது எல்லாமே வேறு விஷயம். பட் ஆனால் எனக்கு பின்னாடி இருக்க மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாமே வந்து மியூசிக் மேலே இருக்க ஒரு பெரிய பேஷனுக்காக வந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க இதில். ஸோ ஐ திங்க் இந்த அப்ரிசியேஷன் எவ்ரி திங் கோஸ் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் லிரிசிஸ்ட் 3 பேருமே வந்திருக்காங்க, ரோகேஷ், தமயந்தி, கார்த்திக் 3 பேருமே வந்து உண்மையிலே சொன்ன 3 பேர் 3 எக்ஸ்ட்ரீம் லிரிசிஸ்ட் ஆக்சுவலாக. ரோகேஷ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரியா அண்ட் தமயந்தி பார்த்தீங்கன்னா பயங்கர தமிழ் புலமை அண்ட் கார்த்திக் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி பேட் பண்ணுவார். அண்ட் ஸோ 3 லிரிசிஸ்ட்டுமே வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க இதில் ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஒரு தாதா சாங் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரோகேஷ் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம், அது ஒர்க் பண்ண விதமும் சரி, ரெக்கார்ட் பண்ண விதமும் சரி. அண்ட் தமயந்தி கண்ணாலே அப்படின்ற சாங் வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கார்த்திக் அம்மா சாங், இந்த படத்தில் ஒரு தாலாட்டு சாங் ஒன்று இருக்குது. அண்ட் அதே மாதிரி பைலாமா நீங்கள் பார்த்த சாங், அதுவுமே வந்து கார்த்திக் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக எழுதியிருந்தார். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை க்ரூ, மியூசிஷியன்ஸ் எல்லாருமே. அண்ட் வேறு யார் எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, பை. எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு காமெடி ட்ராக் மாதிரி தனியாக போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் ஓகே கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லா பெரிய டைரக்டர்ஸ், பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஆடியோ லான்ச் நீங்கள் எல்லோரும் வந்து என்னை ப்ளஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2-3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், அதோட நான் கிளம்பிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோகன் சார், ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்கு இருந்துச்சு, அது நல்ல படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவரோட பையன் மாதிரி எனக்கு வந்து 2 படம் சான்ஸ் கொடுத்தாரு, அவர் அது பண்ணியிருக்கணும்னு தேவையே கிடையாது. ஸோ ராஜபிமான் ஒரு பெரிய படம் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம், தாய்லாண்டெல்லாம் போய் யானையை வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் கூப்பிட்டு வந்து இப்படி சரண் வந்து படம் பண்ணுன்னு சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அது வந்து சரண் சார்ன்றப்போ அவர் வேறு பெரிய ஒரு ஹீரோ வச்சு போயிருக்கலாம், பட் அகெயின் அவர் என்ன வச்சு பண்ணணும்னு பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் மோகன் சார். இது வரைக்கும் நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அண்ட் சரண் சார் ஆல்சோ, அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்துட்டு எனக்கு வந்து கதை சொல்லி நான் ஓகே சொல்லணும்னு தேவையில்லை. அரவ் இந்த படம் பண்ணுன்னு சொன்னாலும் நான் பண்ணியிருப்பேன், பட் எனக்கு சொல்லி கதை சொல்லி அந்த ஒரு ஒரு புது டைரக்டர் வந்து கதை சொன்ன மாதிரி வந்து சொல்லி இது பண்ணாங்க. அவ்வளோ ஸோ டவுன் டு அர்த் ஹி இஸ். அண்ட் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் இந்த படம். இட்ஸ் லைக் ஐ எம் வெரி ஹாப்பி டு சே ஐ எம் ஃப்ரம் சரண் சார் ஸ்கூல் இப்போ. ஸோ அவ்வளோ அழகாக அவனை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்காரு ஆக்டிங் வைஸு. ஸோ என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா வந்துட்டு இன்னும் ஹீஸ் யங் அட் ஹார்ட். ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஆக்டிங்கை பார்த்து நான் நிறைய தடவை சிரிச்சிருக்கேன். ஸோ அதில் ஒரு 20% நான் பண்ணாலே போதும், அதுதான் படம் நல்லபடியாக வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராதிகா மேம் இந்த படத்தில் அம்மாவாக நடித்ததுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ராதிகா மேம் நான் இதான் சொன்னேன் வந்துட்டு தெரி படத்தில் விஜய் சாருக்கு அம்மாவாக நடித்தது மாதிரி எனக்கு எப்போ நீங்கள் நடிப்பீங்கன்னு ஆசைப்பட்டேன், பட் இதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை நீங்கள் நடிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த மூவி. அண்ட் ரோஹினி மேம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒன் டே அவங்க கூட நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ரோஹினி மேம் அமேசிங் கேரக்டர் ஷி ஹஸ் பிளேட். தேங்க்யூ ஸோ மச். விஷஸ் டு விஹான், நல்ல ஒரு இது பண்ணியிருக்கீங்க. அண்ட் நிகிஷா, இட்ஸ் நைஸ் திங், நைஸ் ரோல் ஷி ஹஸ் டன். அண்ட் காவ்யா, சச் அ நைஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஹீரோயின் டு ஒர்க் வித். ரொம்ப ஈஸியாக அவங்க கூட ஒர்க் பண்ணலாம். நான் ரொம்ப ஷையாக இருப்பேன் ஃபியூ டேஸில் வந்துட்டு, பட் காவ்யா இஸ் த ஒன் ஹூ மேட் மீ ஃபைன் ஆன் செட். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆதித்யா சார், சாம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் த மூவி. இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் யா, இந்த விழாவுடைய நாயகன் சைமன் கிங், தேங்க்யூ ஸோ மச் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். ரொம்ப சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. நான் அப்படியே தான் மறந்துட்டேனான்னு கேட்டேன், ரொம்ப நர்வஸாக இருந்தேன். முக்கியமானவரை பற்றி நான் பேசவே இல்லை ஆக்சுவலாக. அண்ட் சாரி இப்போ உங்களோட ஸ்பீச்சை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இல்லை இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆரவ் அவரோட அந்த படம் ஒர்க் பண்ணது. இது நான் அவரோட ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம், இது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து இதுக்கு முன்னாடி சைத்தான் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் விஜயானீஸ்வரோட ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். ஸோ எனக்கு அப்போதுலேருந்தே தெரியும், பல பேருக்கு வந்து பிக் பாஸ் மூலமாக ஆரவ் அவர்களை வந்து தெரியும், ரொம்ப ஃபேமஸாக தெரியும். பட் ஆனால் இதுக்கும் பின்னாடி ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டராக அவர் வந்து எவ்வளோ நாள் வந்து சும்மா ஒரு ஒரு இதனால் அப்படி ஜஸ்ட் வந்து அவர் வந்து வரல ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணார், எவ்வளோ நடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணார் அப்படின்றது வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த படத்துலையும் நான் வந்து பார்த்துருக்கேன் ஒர்க் பண்ணதுனால. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அவருக்கு அந்த படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதுவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட அடுத்த படம் ராஜபீமா, அதுக்கும் நான் தான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ கிளாட் டு கண்டினியூ பண்ணுங்கள் சார். ஓயா, அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ் வந்துட்டு. ஸோ பிக் பாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆனாலும் வந்து இன்னும் வந்து நல்லபடியாக எழுதிட்டுருக்கீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரிச்சியில் ஒரு ஒரு நார்மல் இடத்துலேருந்து நார்மலான பையன் ஒரு ஹீரோ ஆக முடியுமான்ற கனவு வந்து உங்கள் எல்லாராலையும் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங். மார்க்கெட் ராஜா இஸ் அ ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஃபுல் ஃபன்னாக இருக்கும், அதில் பார்த்தா ரொம்ப மாசாக இருக்கும். பட் நீங்கள் படம் போய் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாஸ் இருக்குது, ஏன் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குன்றது உங்களுக்கு புரியும். இட்ஸ் அ பக்கா சரண் சார்ஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் மூவி. Please go and watch it in theaters very soon and keep supporting. Thank you so much. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் இந்த பக்கம் இருக்கிற குரூப்பில் ரொம்ப பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா ராதிகா மேடம் நான் போய் பார்த்து இன்வைட் பண்ணப்போ ரொம்ப ஸ்லீக் ஃபங்க்ஷன் மேடம், என்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் பொதுவாகவே வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். அது இவ்வளோ தூரம் இழுக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதனால தான் அவங்கள பார்க்குறதுக்கு கூச்சப்பட்டுட்டு தான் நான் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தேன். அது ஸ்கிரிப்டாகவே படித்தேன் ப்ளீஸ். வணக்கம். இந்த மேடை மட்டுமல்ல, எந்த மேடையையும் எனக்கு தந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், என் இனிய நண்பர் தல அஜித்குமார், வெங்கடேஸ்வராலயம் சத்யநாராயணா, இந்த பட்டியலில் புதிதாக இணைந்திருக்கும் சுரபி மோகன் சார். இனிமேல் எந்த மேடையிலையும் 4வதாக வந்து அவரும் ஒரு காரணம். இந்த மார்க்கெட் ராஜா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டாக ஒன்று எடுத்தேன். ஒரு ஒரு டீ கிளாஸு டீ நிரப்புறதுக்காக காத்துட்ருக்கோம். அப்போ வந்து சன்ரைஸ் ஆகணும், அது மார்னிங்கில் இருக்க வேண்டிய காட்சி. பட் நாங்கள் எடுத்தது வந்து ஈவினிங். அந்த ஈவினிங்கில் அந்த காட்சி எடுக்கிறப்போ அந்த சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளாஸுக்கு பின்னாடி அந்த சன் செட் ஆகிட்டுருக்கு. அப்போ இம்மிடியேட்டாக சினிமா லாங்குவேஜில் எல்லாருக்குமே தெரியும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ரிவர்ஸ் ஷாட்டில் நாங்கள் வந்து அதை கேப்சர் பண்ணோன்னு அந்த சன் வந்து அப்படி மேலே எழுந்தது, சன்ரைஸ் ஆச்சு. அந்த மாதிரி விழுந்துட்டு இருந்த எண்ணெய் சன் செட் ஆகிட்டு இருந்த எண்ணெய் சன் ரைஸ் ஆக்குனது வந்து சுரபி மோகன் சார். அவர் அவர் கூட எப்பவுமே வேலூரில் ஒரு படை இருக்கும். அவருக்கு என்ன கஷ்டம் இங்கே ஏதாவது ஒன்று இருந்துச்சு கேள்விப்பட்டாங்க, இல்லை இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கு வந்து பணப்பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு 15-20 பேர் வந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. வந்துட்டு அவருடைய எல்லா ப்ராப்ளத்தையும் முடித்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அந்த நட்பு அவர் அவ்வளோ ஒரு உண்மையாக ஒரு தெய்வீகமாக இது வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரியான ஒரு நட்பு வட்டம் அமையாமையே போயிடுச்சு, இனிமேல் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இது போக சிலரது கருணையால் தான் என்னால் மீண்டும் மன அமைதியோடு இத்திரைப்படத்தை உருவாக்க முடிந்தது. அது வந்து ஐங்கரன் கருணா சார், திரு அருண் பாண்டியன், ஐங்கரன் விஜயகுமார், சங்கர் கே ஃபிலிம்ஸ் சி சங்கர நாராயணன், திரு ராம்மோகன், சேலம் செல்வராஜ் மற்றும் பல நண்பர்கள். அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்வது, நான் வந்துவிட்டேன், மார்க்கெட் ராஜா மூலம் வந்துவிட்டேன். வசூல் ராஜா MBBS எனக்கு தலைன்னா, மார்க்கெட் ராஜா MBBS பாதம். இந்த பாதம் இல்லாமல் நான் நடக்கவே முடியாது, இதோ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நாம் எல்லாம் ஃபேஸ் ஆப் யூஸ் பண்ணால் தான் இளமையாக தெரியும், ஆனால் எந்த ஃபேஸ் ஆப்பும் இல்லாமல் இங்கே ஒரு ஜோடி என்றும் இளமையாகவே ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள், திரு சரத்குமார் அவர்கள். அடேங்கப்பா, மார்க்கெட் ராஜாவில் லேடி டான் சுந்தரிபாயாக கலக்கி இருக்கிற நம்ம ராதிகா மேடம், நடிகை வேலின் வாரிசு, கன்விக்ஷன் இருக்கிற இரும்பு மனுஷியாக அமர்கலம் படத்தில் கங்காங்கிற கேரக்டர் பண்ணாங்க. அதிலிருந்து ரொம்ப ரொம்ப கான்ட்ராஸ்டாக இதில் பண்ணியிருக்காங்க. சரத் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அது சீக்கிரமே நிறைவேறும். இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. இந்த இருவரும் இருக்கிற இந்த மேடையில் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த நடிகவேல் செல்விங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டதில் சுரபி ஃபிலிம்ஸ் பெருமை கொள்கிறது. நம்ம ஞானசம்பந்தம் ஐயாவை ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தக்கூடிய பெருமை எனக்கு கிடைச்சதுக்கு அவரே தான் காரணம். அவர் சமீபத்தில் ஒரு இதில் சொல்லியிருந்தார், வாத்தியார் வந்து எப்போவுமே வந்து ஏனியாக அங்கேயே இருக்கக்கூடாது, லிஃப்ட் மாதிரி கூடவே போகணும்னு சொன்னார். அதை நான் ரொம்ப ரசித்தேன். அந்த தமிழ் இந்த நடிகவேல் செல்விங்கிற பட்டத்தை இந்த மேடையில் வச்சு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நன்றி ஐயா. இதற்கு முந்தைய என் திரைப்பட மேடைகளில் பரத்வாஜ் அவர்களும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் இருப்பார்கள். என் படங்களுக்கு இசையாலும் பாடலாலும் அடையாளம் கௌரவம் அளித்தவர்கள் அவர்கள். அவர்களை இந்த மேடையில் நான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் ஒன்று மேடையில் மட்டும்தான் மிஸ் பண்ணுறேனே தவிர இந்த படத்தில் அல்ல. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான இசையை சைமன் கே கிங் கொடுத்துருக்கார். என் ஜெமினி படம் ரிலீஸ் ஆனப்போ ஐயா ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு போய் பார்த்துருக்காரு. இப்போ என்னுடைய மியூசிக் டைரக்டர். ஒரு பாராட்டை கூட ஒழுங்காக ரிசீவ் பண்ண தெரியாது அவருக்கு. யாரையோ பாராட்டுற மாதிரி முகத்தில் ஒரு பாவமும் இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருப்பார். சகோதரி தமயந்தி அவர்கள் இலக்கிய தரமான வரிகளுக்காக மெனக்கிடுவார், அழகான குரலில் பாடியே காட்டுவார். இவரோட பாணி ரொம்ப புதுசு. அடுத்து தம்பி கு கார்த்திக் அடுத்த 10 வருஷத்துக்கான தாலாட்டு பாட்டு ஒன்று இந்த படத்துக்காக எழுதியிருக்கார். சித்ரா மேடம் இந்த பாட்டை பாடினப்புறம் அதோட உயரம் அதிகமாகிடுச்சு. பாடி முடித்த உடனே சித்ரா மேடம் படம் ரெடியான உடனே நான் பார்க்கணும், கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த படத்துக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்படி எழுதின கு கார்த்திக் கிட்ட தயக்கத்தோட இன்னொரு டியூனை கொடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்த மச்சானே வாரேன் பாட்டு தான் அது. சத்தியமாக சொல்கிறேன், அந்த டியூன் ரொம்ப கஷ்டமானது. சைமன் இஷ்டத்துக்கு பிச்சு போட்ட மாதிரி ஒரு டியூன். காமமும் இருக்கணும், கவிதையும் இருக்கணும். அதை இந்த படுபாவி கு கார்த்திக் நல்லா எழுதிட்டாருங்க. உண்மையாக சொன்னால் நம்ம வாலி சார் எங்கேயும் போகல, கு கார்த்திக்கை அவதாரம் எடுத்திருக்கார். இந்த அடுத்தது அந்த டங்கா மாதிரி ஊதாரின்னு பாட்டு கேட்டிருப்பீங்க, ஆலுமா டோலுமா மாதிரி பாட்டு கேட்டிருப்பீங்க, ஜித்து ஜில்லாடிங்கிற பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்களையே அலறவிட்ட, உலகம் முழுக்க ஹிட்டான, எல்லா காலேஜ் ஃபங்க்ஷன்லேயும் பாடப்பட்ட பாட்டுங்களை எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது, நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஊரையே பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த ரோகேஷ், அவரை நான் மேடை கலைக்கிறேன். மற்ற 2 கவிஞர்களையும் நான் மேடை கலைக்கிறேன். ப்ளீஸ் ரோகேஷ். இதில் தாதா பாட்டை எழுத வந்தார் இந்த ரோகேஷ். எப்படி வாங்க, அவரை வந்து நான் இப்போ இந்த படத்தில் ஒரு நடிகராகவும் அறிமுகப்படுத்துகிறேன். ராகவா லாரன்ஸோட ஒரு நடன அசைவை வச்சு அவரை நடிகராக நான் அறிமுகப்படுத்தினேன். தமிழில் முனியை இயக்க வச்சு தயாரித்து அழகு பார்த்தேன். அது மாதிரி ரோகேஷ் பாடம் எழுதும்போது காட்டின பாவனையை வச்சு இதில் நடிகராக்கியிருக்கேன். தம்பி உடையான் படப்பிடிப்புக்கு அஞ்சான் அப்படின்னு ஒரு புது மொழி சொல்லலாம். அந்த மாதிரி என்னுடைய சொந்த தம்பி KV குகன், PC ஸ்ரீராம் அவர்களுடைய தயாரிப்பு, குஷி இந்தி படம் தான் முதல் படம். மொழி, அக்கடு, தூக்கடு, பயணம்னு இப்படி ஏகப்பட்ட படம். தெலுங்குல மோஸ்ட் வாண்டட் சினிமாட்டோகிராஃபர். முதல் முறையாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். எங்கள் அம்மா இருந்து இதை பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. இந்த வேற லெவல்னு சொல்கிறாங்களே, நிஜமாவே இந்த படத்தில் அவரோட ஒளிப்பதிவு வேற லெவல் தான். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன் எனக்கு புதுசு, ஆனால் ரொம்ப வருஷமாக சேர்ந்து ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஒரு படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் அழகாக அமைஞ்சா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோகிராஃபியை தூக்கி கொடுக்கும். எடிட்டர் கோபி கிருஷ்ணா, அவரும் எனக்கு புதுசு. எடிட்டிங் ஆரம்பித்த 2வது நாளே நான் அவரோட ரசிகன் ஆகிட்டேன். படம் முடியும் போது அவர் எனக்கு தலைவர் ஆகிட்டார். ரிமார்க்கபிள் பர்சன், ரிமார்க்கபிள் எடிட்டர். என்னோட மற்ற டெக்னிக்கல் டீமும் எனக்கு புதுசு தான். அவங்கள பற்றி ப்ரீ ரிலீஸ் மீட்டில் நிறைய பேசுகிறேன். இந்த படத்தோட கேஸ்ட், பேசப்படக்கூடிய கேஸ்ட் ரொம்ப முக்கியமாக ரொம்ப விசேஷமாக ரோஹிணி மேடம். ட்ரெய்லரில் கூட அவங்கள சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். ஆசம் ஆக்ட்ரஸ். காவ்யா தாப்பர் இதில் அறிமுகம், நடிப்பு ராட்சசி. நிகிஷா பட்டேல், இந்த மாதிரி முகம்தான் வேணும்னு தேடிட்டு இருந்தேன், கிடைச்சாங்க. விஹான், சாம்ஸ், ஆதித்யா, தேவதர்ஷினி, முனிஷ்காந்த், எனக்கு கிடைச்ச வரங்கள் இந்த படத்தில் இவங்கெல்லாம். இவங்களை பற்றியும் ப்ரீ ரிலீஸ் மீட்டில் பேச நிறைய இருக்குது. மார்க்கெட் ராஜா ஆரவ், இனி தாதா ஆரவ் அப்படி தான் சொல்லணும். 10 படம் நடித்தா கிடைக்கக்கூடிய புகழை நடிக்கிறதுக்கு முன்னாடியே அடைஞ்சவர். கடைக்கோடி தமிழகம் வரைக்கும் இந்த முகம் பரிச்சயம். 10 படம் நடித்த பிறந்தான் நடிப்பே கற்றுக்க முடியும். ஆனால் இவர் அடேங்கப்பா, இந்த படத்தில் அவர் 2 ஷேடில் நடிக்கணும். உடல் மொழி மாறணும், குரல் துணி மாறணும். ஸோ ஒரு ஷேடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அடுத்த ஷேடை ஒரு ஒர்க் ஷாப் வச்சுட்டு எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் ஆர்டிஸ்ட் கால்ஷீட் ஷெட்யூல்னு பார்க்குறப்போ வேறு வழி இல்லாமல் ஒரே ஷெட்யூலில் 2யுமே எடுக்க வேண்டிய நிர்பந்தம். சரி, இது 2 நாள் அது 2 நாள் எடுக்கலான்னு பார்த்தா காம்பினேஷன் உதைக்குது. ஓகே, காலையில் இது, மத்தியானம் அதுன்னு முடிவு பண்ணால் திரும்ப உதைக்குது. கடைசியாக இந்த ஷாட் அது, அடுத்த ஷாட் இதுன்னு எடுக்க ஆரம்பித்தேன். சுவிட்ச் போட்ட மாதிரி மாறி மாறி அவர் நின்னப்போ நடித்தப்போ ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் ஆரவ். ஆரவ், உங்களுக்கான நாட்காலியை ரிசர்வ் பண்ணியாச்சு. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வருவீங்க. இது எங்களுடைய இயக்குனர் சங்க தலைவர் ஆர்கே செல்வமணி, ஆர்வி உதயகுமார் அவர்களை சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த அன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றிட்டு ஒரு குலதெய்வம் மாதிரி திருமதி சுரபி மோகன் சொன்னாங்க, சரண் எதை பற்றியும் கவலைப்படாமல் சும்மா ஜாலியாக டைரக்ட் பண்ணுங்கள், சுரபி ஃபிலிம்ஸ் உங்கள் கூடவே இருக்கும், நீங்களும் எங்கள் கூடவே இருங்கன்னாங்க. அது தெய்வ வாக்கு. மேடம், நீங்கள் கொடுத்த சுதந்திரம், படம் சும்மா நின்று விளையாடும். வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. இப்போ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது.